பாப்பா, நாம நாளைக்கு எங்க வேலைக்கு போறோம்? ஜமீன் மங்களாவுக்கு. அங்க தங்கிறதுக்கு திங்கிறதுக்கு நீயா குடுக்குற? அவங்க தானே குடுக்குறாங்க. ஆமா, மறந்தே போச்சுடா. அப்ப கூட்டிட்டு வா. ஐயே, வாய பாரு. என்ன வள்ளல்ல? இதான் கேட்காதுன்னு பார்த்தா இதுவும் பேசாத போல இருக்கே. இந்த மேனேஜர் மடைய இருக்கானே, இவங்க அப்பன் சரியான லூசு பையன்டா. காதும் கேட்காது, வாயும் பேசாது. இத்த கொண்டா ரிசப்ஷன் உட்கார வச்சிருக்கானே. ஐயோ, ரூப் தேரா மஸ்தானா. இந்த பாட்டு நிறைய கேட்டிருப்பீங்க, ரொம்ப ஃபேமஸான பாட்டு ஆறாதனால. பட் அதை விட நடிச்சார் பார்த்தீங்களா, ராஜேஷ் கண்ணா. அவரை கண்டா எனக்கு உயிர். ஏன்னா உண்மையான சூப்பர் ஸ்டார் அவர். அவர் 17 சில்வர் ஜூப்ளி கொடுத்துருக்காரு ஹிட்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எனக்கு பயங்கரமான ஆசை ராஜேஷ் கண்ணாவை போய் மீட் பண்ணணும் அப்படின்லாம். அந்த டைப்பில் யாராவது ஒருத்தர் நம்ம தமிழில் வரமாட்டாங்களா, அந்த பேர் கொண்டாது யாராவது வரமாட்டாங்களா, அப்படி வந்தால் அவங்க ஜெயிப்பாங்களா அப்படின்லாம் பார்த்தபோது அவருக்கு என்ன ஒரு பாட்டு வேறு ஆயிட்டாங்க. கண்ணா நீ ஜெயிச்சுட்டே அப்படின்னு ஒரு பாட்டு வேறு வந்தோடனே இவரை பார்க்குறேன், பப்ளியாக என்தூசியாஸ்டிக்காக, ஏஜ்லாம் சொல்லவே முடியாது. இந்த மாதிரி யங்கா கிரியேட்டிவ் சைட்லேயும் சரி, நடிப்புலேயும் சரி, ரொம்ப ரொம்ப கலகலப்பு. இவர் வந்தாருன்னா கலகலப்பு. அஃப்கோர்ஸ் டைனிங் டேபிளில் உட்காந்துருக்கோம், சாப்பாடு இல்லை, நீங்கள் நினைக்கலாம் ஃபுட் ஃபார் தாட் நிறையவே இருக்கும். ரமேஷ் கண்ணா வந்தாருன்னா, ரமேஷ் வெல்கம். ரமேஷ் வெல்கம் டு பாஸ்கி டிவி. தேங்க்யூ. என்னை வந்து வெக்கப்பட வச்சிட்டீங்க ரமேஷ். ஏன்னா நான் இன்னி கொஞ்சம் டீசெண்டாக ஒரு செட்டு கலர் போட்டுருக்கேன். நீங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, நிக்கில் முருகன், ரமேஷ் கண்ணா, பாஸ்கி, மூணு பேருக்கு எப்பயுமே காம்படிஷனா, அதிக கலர் பூ டிசைன்லாம் யார் ஷர்ட்டில் இருக்குன்னு. எப்படி ரமேஷ், இந்த ஷர்ட்டு இது எப்படி ரெடிமேடா இல்லை வாங்கி? அதாவது நிக்கில் முருகன் வந்து நம்ம ரொம்ப ஃப்ரெண்டு, உங்களை மாதிரியே தான் அவர். ஓகே. அவர் இந்த மாதிரி சட்டை போடுவார், நானும் இந்த சட்டை போடுவார். அவரும் கேட்பார், இதே கேள்வி தான் கேட்பார். நான் சொல்லுவேன், நம்ம தனித்துவமாக தீர்ந்து வேறு வழியில் என்ன, ஒரு க்ரௌடில் ஸ்டில் எடுக்கிறான்னு வச்சிங்களேன், நம்ம ஒரு சாதாரண சட்டை போட்டால் சீக்கிரம் கவனிக்க மாட்டாங்க. அது போல் ரமேஷ் கண்ணா காட்டணும், சட்டையை போட்டால் சட்டை மொழி தெரியும், அப்புறம் முகத்தை பார்த்து கணிச்சிடுவாங்க. அதுக்குன்னு பர்பஸாக போடுறது. எனக்கு என்னமோ இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இப்படி எல்லாரும் பாயிண்ட் அவுட் பண்ணி தான் படைப்பால் மாப்பிள்ளை இவர் தான் அவர் போட்டுக்கிற ட்ரெஸ் சேர்ந்து இது ஒருவேளை அங்கேயிருந்து ட்ரிகர் ஆச்சா இந்த ஐடியாவா? இப்படி எனக்கு தயவுசெய்து ஸ்ட்ரெயிட்டாகவே அதுலேயே ஆரம்பிப்போம் காமெடி சீன்லேயே. அது வந்து என்னங்க அது, ஏன்னா ஒரு சாதாரண டயலாக ரிப்பீட் பண்ணாலும் ஒவ்வொரு தடவை வேற வேற ஆங்கிளில் காமிக்கிறீங்க. ஒரு தடவை மக்கள் அங்கேருந்து வரா மாதிரி, ஒரு பக்கம் சைட்லேருந்து, உங்கள் ஆங்கிள்லேருந்து ஒரு, அது எப்படி கன்சீவ் ஆச்சு சீன்? அதாவது அது வந்து ஆக்சுவலாக ஒரு சாமியார் கதை, ரஜினி சார் சொன்ன கதை தான் அது. ஓ, சாமியார் கதை. ஓகே, சாமியார் கதை அது. ரஜினி சொன்னார், அவர் தத்துவமாக சொன்னார் அவரு, இது நல்லா இருக்கு, இதே காமெடி ஆகிக்கலன்னு. நாங்கள் காமெடி ஆகிட்டோம். சரி, கதை சொன்ன லைன் எப்படி, சும்மா ஷார்ட்டாக சொன்னார், என்ன லைன், இது எப்படி லைனாக மாறிச்சு காமெடியா? அவர் சொன்னது வந்து ஒரு சாமியார் வந்து தன்னை மதிக்கலன்னு ட்ரெஸ்ஸு கொடுத்தா தான் அவர் வரும், உள்ளே வரும்போது அந்த ட்ரெஸ் இல்லாமல் இருந்தார். அவரை மதிக்கலை யாரும், வந்தவங்க வீட்டுக்கு வந்தவங்க. இவர் நல்ல உடைகள் போட்டு வந்தார், போட்டு வந்தோன்னே அவர் பயங்கரமாக மதிச்சு. அப்புறம் சொன்னார், நீங்கள் என்ன மதிக்கிறீங்க, ஆனால் அந்த மதிப்பு வந்து எனக்கு இல்லை, இந்த சேர வேண்டியது எனக்கு இல்லை, சட்டைக்கு தான். அதுதான் கதை. ஓ, அதுதான் சரி, அது ஒரு ஒன் லைன் தான். அதை வந்து இவ்வளோ சீன்ஸாக கொண்டு வந்து அது சரி, அது அவரே ரஜினி டெவலப் பண்ணுவார். ரஜினி வெரி குட் ஹியூமரிஸ்ட். அப்புறம் நம்ம கூட கூட நம்மளுக்கும் சேர்ந்துக்குவோம்ல, ரவிக்குமார் நானெல்லாம் சேர்ந்து பண்ணும்போது அது பெரிய லெவல் ரீச் ஆகிடாது. இப்போ உங்களுக்கும் கேஎஸ் ரவிக்குமார் நீங்கள் அந்த திங்க் டேங்க்ல இருந்து டிஸ்கஷனில் இருக்கும்போது அடித்தடியில் நிறைய நடக்கும்ல? அடித்தடி இல்லை, அதை விட அதிகமாக நடக்கும். நீங்கள் வந்து கமல் சார் கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்லுவார், நாங்கள் சண்டை போட்டுக்குவோம் சில நேரத்தில், சில சீன் எடுத்துகிட்டு போய் ரவிக்குமார் சார் அப்படியே சார் ஷூட்டிங் நடக்க வச்சோம்ல, நான் போய் சார் இந்த சீன் இப்போ எடுக்காதீங்க, டைம் இல்லை, இந்த வேணாம் அந்த சீன், கதைக்கு அந்த சீன் வேணான்னுவேன். ஹே, அது எப்படி கேட்க மாட்டான் நாளைக்கு வேலைக்காரன் எங்கே இருக்கான்னு கேட்க மாட்டாங்களா? எவன் சார் கேட்குறான் கமல் சார் படத்தில் இந்த வேலைக்காரன் எங்கே போனான்னு எவன் கேட்குறான் அப்படி? டேய், அதை பற்றி நீ பேச, நான் டைரக்டரா, நான் எடுப்பண்டா, அவள் எடுங்க, ஆனால் தீபாவளி கடை ரிலீஸ் ஓகேவா, பொங்கல் வச்சுக்கலாம் உடனே. ஏய், நீ யார் சொல்கிற ரிலீஸ் போய் தான், நான் தான் பிரேக் டவுன் போடுறேன், அப்போ எனக்கு தான் தெரியுது, எடுத்து வேறு சீன் எடுக்க முடியாது. இப்படி தான் அடிக்க வருவார், ஓடுவோம், பெரிய கலடம் நடக்கும். உடனே கமல் சார் கூப்பிடுவார், ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் நினைச்சிட்டு உடனே போய் ரமேஷ் கண்ணாங்க சப்போர்ட்டோ இல்லை ரவிக்குமார் சப்போர்ட்டோ போகாதீங்க, ரெண்டு பேரும் அடிச்சு இன்னையோட பிரிஞ்ச மாதிரி தெரியும், ஆனால் நாளைக்கு அவங்க ரெண்டு ஒன்றா வரும், நம்ம தனியாக ஆகிடுவோம், அதனால் இதில் கண்டுக்காதீங்க சார். அந்த அளவுக்கு அது நீங்கள் சொல்கிறது பாலிடிக்ஸ் மாதிரி இருக்கு. ரெண்டு பேர் சேர்ந்துருக்காங்கன்னு நம்ம ஓட்டு போடுவோம், போடுவோம், போட்டோன்னே. அதனால எந்த காரணம் சண்டையை பற்றி நீ கவலையே படாதீங்க, அந்த அளவுக்கு அடிச்சுக்கணும். ஓகே. ஸோ இவ்வளோ இவ்வளோ காமெடி சென்ஸ் வந்து
டிஸ்கஷனில் காமெடியே ரொம்ப டஃபஸ்ட்ன்றாங்க. டிஸ்கஷன் ஸ்டேஜில் நம்ம சிரிப்போம், உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கூட சில அசிஸ்டண்ட்லாம் ஐயோ சார் காமெடி சார் அப்படிலாம் சிரிச்சுட்டு சீனாக வரும்போது ஸ்க்ரீனில் அப்படியே சுமையான அமைதியோடு பார்த்துருப்பாங்க. எந்த இடத்துல இது காமெடி இருக்குது, கீழே எழுதணும் இந்த இடத்துல தயவுசெய்து சிரிக்கவும். அது எப்படி அது அது நடக்கும்ல? அது மாதிரி வந்து எங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து அப்படி நாங்கள் அவாய்ட் பண்ணிடுவோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் யார் வாசிக்கிறாங்க, யார் உண்மையாக சொல்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா வாசிக்கிறவங்க பேச முடியாது. டேரக்டர்கிட்ட ஏதாவது சொல்லி சிரிச்சான்னு வச்சுன்னா நான் உன்னை என்னத்துக்கிட்ட வாசிக்கிறேன், நீ இந்த சீன் வந்தப்பறம் உன்னை திட்ட போகிறேன் டேரக்டர் எதுக்கு நல்லா இல்லைன்னு விட்டுரு அப்படின்னுவேன். அந்த மாதிரிலாம் க்ளீனாக ஓப்பன், எங்களுக்கு ஓப்பன் டிஸ்கஷன் தான் இப்போ. பட் இது என்ன சீக்ரெட் சுந்தர், ஐ மீன் வாட் இஸ் இட் ரமேஷ், இப்போ ஒரு சீன் வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம், நம்ம பேச்சளவில் அது பிரமாதமாக எடுபடும்போது ஆன் ஸ்க்ரீன் விஷுவல் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது இந்த இம்பாக்ட் வரலன்னா என்ன காரணம்? நாங்கள் வந்து முதல்ல வந்து காமெடி வந்து டைலாக் காமெடியாக வைக்கவே மாட்டோம். ஃபஸ்ட் சிச்சுவேஷன் காமெடி முதல்ல ஃபஸ்ட்டு கொண்டு வரும். இந்த இடத்துல இது வந்து எப்படி சிச்சுவேஷன் திருப்பி வருமானு முடிவு பண்ணிட்டோம்னா அப்புறம் அந்த டைலாக் வரும்போது ஆட்டோமேட்டிக் பஞ்சு வந்துடும். இந்த பிரச்சோதகம் பயானகம் இதெல்லாம் சொல்றாரு, சாத்விகமான பொண்ணு, பொண்ணுல மூணு வகை இருக்குன்னா சான்ஸ்கிரிட் எல்லாம் கொண்டுறீங்கல்ல, அந்த சீன்ல அந்த சைட் அடிக்கிற சீன்ல ஆத்தங்கரை ஓரத்தில் உட்காந்துருக்கீங்களே, இது டைலாக்ல வந்து முதல்ல ஃபிக்ஸ் பண்ண டைலாகா? இப்போ நீங்க சாமியா இருக்க ரெடி, நீங்க அது மாதிரி டைலாக் ஃபிக்ஸ்ட் ஆயிடுது முதல்ல எப்படி? இல்ல டைலாக் ஃபிக்ஸ் பண்ணல. அது ஆக்சுவலா பார்த்தா என்னன்னா, சவுந்தர குளிக்க போகும்போது நாங்கெல்லாம் வந்துருவோம், பயந்து ஒழிஞ்சிருவா. ஓகே, ஒழிஞ்சினா அந்த புடவை மேலே உட்காந்துருவோம். நாங்க உட்காந்து நாங்க ஏதாவது கதை பேசணும், அரட்டை அடிக்கணும். அது சொல்லும்போது சௌந்தர்யா பற்றி அவர் பேசுவார், நான் பார்த்த ஒரு பொண்ணை ரொம்ப அழகான பொண்ணு, அது நாங்கள் ரம்யா கிருஷ்ணன் கேட்போம், ஐ அவை இல்லையே அவள் வேறு மாதிரி பொண்ணையா, இவ ரொம்ப ரொம்ப அடக்கமான பொண்ணு சொன்னோம். இது அவளுக்கு கேட்டு லவ் வரணும் அவங்களுக்குள்ளே, அதுக்காக அந்த சீன் தான் க்ரியேட் பண்ணது. அப்போ ரஜினி சார் தான், அதுவும் அவர் தான் சொன்னார், பயோ நகம் அதெல்லாம் அவர் தான் தெரியும், நமக்கு தெரியவே தெரியாது, நமக்கு ஃபிகர் சப்ப ஃபிகர் நல்ல ஃபிகர் ரெண்டு தான் தெரியும் லைஃப்பில் இல்லை, அதனால அது அவர் தான் சொன்னார். அப்படி தான் கொண்டாந்த சீன். படைபாலியும் டிஸ்கஷன்லாம் நிறைய இருந்திருப்பீங்க ரவிக்குமாரோட. அப்போ வந்து ஒரு ரஜினி வந்து டவரிங்காக ஒரு வில்லன் இருக்கும்போது ஒரு ரகுவரன் மாதிரி இருந்தால் தான் கெத்தாக இருக்கும் ஆடியன்ஸுக்குன்னு இருக்குச்சே. இங்கே வந்து ஒரு ரம்யா கிருஷ்ணன் ஒரு பொம்பளை வந்து மோத போடுறாங்க, ஃபுல்லாக படம் போடுறான்னு, நீங்கள் தான் கலாச்சிங்களா இது செல்லாகுமா? இல்லை இல்லை, கதை சொல்லும் போது அக்செப்டட் கேரக்டர் தான். அப்படியா? எப்படி அது ரம்யா கிருஷ்ணன் வந்து அக்செப்ட் கேரக்டர், ஏன்னா பவர்ஃபுல் கேரக்டர். அவள் வந்து 18 வருஷம் உள்ளே இருப்பார் ரூமுக்குள்ளேயே, வெளியே வரமாட்டான். ஆமாம், அதுக்கப்புறம் தான் வெளியே வருவா. அவள் வந்து பயங்கரமான லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் மட்டும் வந்து ரஜினி சார் தான் அதை அக்செப்ட் பண்ணார். ம், நாங்களாம் அது ஒத்துக்கல பெருசாக. நீங்கள் என்ன கொஞ்சம் பயப்படுற மாதிரி எதை கேட்டாலும் ரஜினி சார் தான் பண்ணார்னே சொல்லுவீங்க? கிடையாது, சிலதெல்லாம் நீங்கள் கேட்குற கேள்விலாம் கரெக்டான இடமா இருக்கு. அப்படி பார்த்தா அதில் லவ் லெட்டர் சீன் ரஜினி சார் சொல்ல, நான் தானே சொன்னேன் அது ரஜினி கேட்கலாமா? நான் ஒருவர் அவர்கிட்ட கேட்பேன், கண்டிப்பாக கேட்கணும். சரி, கேட்டால் தெரியும் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு. தெரியும் லவ் லெட்டர் சீன் என்னது? அதாவது இல்லை இல்லை, இதில் படையப்பா லவ் லெட்டர் கொடுப்பாங்க. ஆமாம் ஆமாம், ரைட் ரைட். அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் உன்னிடத்தில் கொடுத்தேன் படம் பண்ணிட்டேன். ஓகே, பண்ணி அது பெரிய ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ரஜினி சார் ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன், இது மாதிரி வந்து படம் பார்க்கணும் ரொம்ப புக்கில், ஏன்னா முத்தில் கூட ஏற்று இதில் என்ன திடீர் ரமேஷ் கண்ணா பற்றி பேப்பர் நிறைய வருது, நிறைய அவருக்கு ஒரு டவுட், உண்மை தானா ரமேஷ் கண்ணா தானே அது, ரமேஷ் கண்ணா தானா இது, உண்மையில் நல்லா நடிச்சிருக்கானா, அவருக்கு டவுட் வரல, நம்ம அசிஸ்டன்ட் ஆகிட்டு அப்பெல்லாம். அப்புறம் கூப்பிட்டு படம் பார்க்க சொல்லி படம் பார்த்தார், பார்த்து இன்டர்வியூவில் சொல்லிட்டார், இது மாதிரி நல்லா பண்ணியிருக்கேன், அடுத்த படம் நம்மளோட சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ட்டார். சரி, டிஸ்கஷன் நடக்குது படையப்பா கதை டிஸ்கஷன் நடக்கும், நான் சொன்னேன் சார் எல்லோரும் உங்கள் படத்தில் வந்து ஹை ஸ்பீடில் பின்னாடி நடந்து வருவாங்க ஓட்டு போட்டு, அதான் உங்கள் படத்தில் சபார்டினேட் பண்ணுற வேலையாக தான், நான் அப்படி வந்தால் நல்லாயிருக்கேன் சார், நல்ல ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருக்கிறேன், நான் ஏதாவது ஒரு கேரக்டர் பண்ண ஒரு ட்ராக்ஸ் பண்ணேன், அதான் அந்த இது இந்த லவ் லெட்டர் கொடுப்பேன் நான், கடைசியில் கொடுக்க முடியாதுன்னு ஒரு, நான் கடைசியில் கொடுக்க முடியாது முடிச்சேன் அதில் கதையில். ஏன்னா நம்ம காமெடி பற்றி தானே வரும், சௌந்தர்யா போய் கூப்பிட்டு வந்துடுவா, கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்தப்பறம் அவள் போய் தோட்டத்தில் தண்ணி ஊற்றிட்டுருப்பாள், அப்போ நான் போய் அதெல்லாம் பிளாஸ்டிக்லாம் ஒட்டி சிலப்பட்டை ஒட்டி 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 அவ்வளோ பழசாகிட்டு இருக்கு, அந்த லவ் லெட்டர் கொடுக்காங்க இந்த மாதிரிமா அவர் படையப்பா அவங்கள லவ் பண்ணுறாருமா, எப்படியே அவர் கல்யாணம் பண்ணிக்கமான்னு ரஜி சந்தூர் அற விடுவார், டே கல்யாணம் பண்ணி வீட்டுக்கே கூட்டு வந்துட்டேன் இப்போ போய் லவ் லெட்டர் கொடுக்குறாரு, இதான் நான் முடிச்சது. ஆனால் ரஜினி சார் நான் சொன்னால் உன்னிடத்தில் கொடுத்த படம் பார்த்தனால அதில் நாங்கள் லாஸ்ட்டு கொஞ்சம் சென்டிமெண்ட் பண்ணுவேன், அவனை கார்த்திக் வந்து திருட்டான்னு பாட்டிலாம் உடச்சி ஒரு எமோஷனெலாம் பண்ணுவேன், அது எமோஷன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு, அதுவும் வரும் உங்களுக்கு, அதனால் அது மாற்றிருந்தவர் அந்த எண்டு எண்டு லவ் லெட்டர் கிழிச்சு அப்படி அழுதுகிட்டு அழுத்தி கிழிச்சு கொடுக்கும். ஓகே ஓகே. பட் இந்த லவ் லெட்டர் உங்களுக்கு நல்ல ப்ரொஃபஷன்லேயே நிறைய ஏறிங்க உங்களுக்கு லவ் லெட்டர், ஏன்னா முத்து படத்துலேயே ஒரு லெட்டரை மாற்றுறது கை மாறி அதுவும் நான் சொன்னிச்சுருந்தேன். அது ரெண்டு சட்டுக்கள் வீட்டில் ஒரு ஃபைலை வச்சுங்களா லவ் லெட்டர்? லவ் லெட்டர் சீன்ஸ், ஏன்னா நான் லவ் லெட்டர் கொடுத்தேன், அண்ணன் வந்து எங்கள் அண்ணன் வந்து லவ்ல பக்கத்து வீட்டில் பொண்ணு லவ் பண்ணுவான், அப்போ என்ன பண்ணுவோம், நான் ரொம்ப 5ஆம் கிளாஸ் படிக்கிறேன்னு வச்சுங்களேன், லவ் லெட்டர் கொடுத்துருவாடா அப்படின்வான், அந்த அக்கா கிட்ட கொடுத்துருவாடான்னு, நான் போய் ரகசியமாக யாருக்கு தெரியும், அவன் தான் கண்ணன் தான் கரெக்டாக கிள்ளடிமாரி லவ் லெட்டர் கொடுப்பான் அப்படி ஒரு பேர், ஐயோ வேறு யாரும் கொடுக்க மாட்டாங்க லவ் லெட்டருக்குன்னே ஒரு போஸ்ட்மேன், ஒரு போஸ்ட்மேன் அவன் கரெக்டாக இருப்பான் அந்த விஷயத்தில். அதேமாதிரி அவள் கொடுக்கும்போதும் அப்பா இறந்துட்டான் அந்த பொண்ணு விஜயா,
எங்கள் அண்ணனும் இறந்துட்டு வச்சிங்களேன், ரெண்டு பேரும் பயங்கர லவர்ஸ். எங்கள் நாங்கள் பார்த்த அமர காதலாக தான் அந்த காலத்தில். ஓகே ஓகே. அப்படியே ஒரே கிரவுண்டில் ஒரு நாலஞ்சு வீடுகள் காலையில் ஓடுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரமேஷ், ஒரு படத்தில் வந்து இந்த மாதிரி லவ் லெட்டர் கொடுக்குறோன்ற மாதிரி ஒரு சீன் வச்சோம், கவிதையெல்லாம் வச்சோம்னா இப்போ இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மத்தியில் எடுபடுமா அந்த மாதிரி சீன்ஸ்? இப்போ தானே பண்ணுறாங்க பசங்க. இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் வந்துருச்சு, அதனால் இப்போ அது எடுபட சான்ஸ் கிடையாது. ஒரு மொபைல் ஃபோன் வேணால் பண்ணுவாங்க பாருங்களா, உங்களுக்கு வைக்க போகிறார். அப்புறம் அவங்க என்ன பேசுகிறேன்னு தெரியல. ரோட்டில் பார்த்தீங்கன்னா பொண்ணு அப்படின்னு அது அவனுக்கு கேக்குதா, இவங்க பேசிக்கிறனால நமக்கே புரியாது. அந்த அளவில் போச்சு. அந்த காலத்தில் லவ் லெட்டர் தான் பெரிய விஷயம். ஜெயகாந்தன் ஒரு நாவல் எழுதியிருப்பார், லவ் லெட்டர் கொடுத்து தப்பு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார், லவ் லெட்டர் கொடுக்கறது வந்து ஒரு பெண்ணிடம் அவள் உள்ளத்தை கேட்பதற்கான கௌரவமான ஒரு முறை, அது தவறு சொல்லணும் ஜெயகாந்தன் சொல்லியிருக்காரு. தனியாக பொன் பார்க்கறது. ஆமாம், அவனுடைய ஒப்பீனியன் கேட்குறேன் பின் எப்படி தான் கேட்குறதே அப்படி கேட்குறேன் அப்படி சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி நாங்கள் லவ் லெட்டர் கொடுத்துட்டு நிறைய கொடுப்போம். நான் சின்ன அண்ணன் ஒரு லவ் வச்சிருப்பாரு, பெரிய அண்ணன் எல்லாம் கொடுப்பேன். அப்போ ஒருத்தர் நான் பார்த்தேன், என்ன இவங்களே நம்ம கொடுக்கணாமா, எப்போ ஆறாவது படிக்கிறேன் எல்லாம் 12 வயசுல வச்சுக்கல, இவங்களே கொடுத்தா நம்ம கொடுக்கணாமா அப்படின்னு சொல்லிட்டு அதே பொண்ணுக்கு நான் நான் அழகாக கலர்லாம் அடித்து நீ என்ன லவ் பண்ணுறியானலாம் கேட்டு எடுத்து ஜோபில் வச்சுட்டேன். அதை மறந்துட்டேன் கொடுக்குறதுக்கு. ஷர்ட்டு துவைக்கும் போது எங்கள் அண்ணன் எடுத்துட்டாரு, டேய் என்னடா இது, உன் வயசுன்னா என் வயசுனா இல்லை, அப்போ நீங்கள் மட்டும் கொடுக்கல, அப்போ நான் கொடுக்க வேணாமா, நீங்களே கொடுத்தா எப்படி அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு யாராவது லவ் லெட்டர் கொடுத்துருக்காங்களா? எனக்கெல்லாம் வேறு யார் லவ் லெட்டர் கொடுக்க, இல்லை நீங்கள் யார்ட்டியாக கொடுத்து எனக்காக நீ போய் அந்த பொண்ணுகிட்ட கொடுங்கலாம் கேட்டு முடியாது. அந்த மாதிரி நிலைமையெல்லாம் போகவே இல்லை. உங்களுக்கு எப்படியுமே க்யூவில் நிற்பாங்க, உங்களை லவ் பண்ணுறதுக்கு. அதனால யாருக்கு, நீங்களே நம்ம தான் சொல்லிக்கணும். கோபாலகிருஷ்ணன் மற்றெல்லாம் சப்பாண்டி தான் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் ஒரு காமெடி விஷயம் நடந்தது பார்த்தீங்களா? ஏன்னா இன்றைக்கி வந்து திட்டுறது தான் காமெடின்னு ஆகிப்போச்சு. பட்டு அந்த திட்டம் எப்படி வாங்குறது, அதுக்கு எப்படி டென்ஷன் ஆகுதுன்றத வடிவேலு வந்து ஒரு டாக்டரேட்டே பண்ணியிருக்காரு. இதில் அதை மிஞ்சி வடிவேலுவில் பெட்டராக காமெடி பண்ண முடியும்னு எனக்கு தோணலை. ஒரு இன்டர்வியூவில் அந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொன்னீங்க, நீங்கள் எல்லோரும் காமெடி காமெடின்றீங்க, உண்மையிலேயே விஷுவல் ஸ்லாப்ஸ்டிக் ப்ளஸ் டயலாக் சுச்சுவேஷன் எல்லாத்துக்கும் காமெடினா நீங்கள் தயவுசெய்து ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. நீங்கள் சொன்னீங்க அது கரெக்ட் ஆச்சு. எனக்கு ஆச்சரியமாக நான் சொன்னது எனக்கு ஞாபகம் இல்லை. இல்லை நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் போய் பார்த்தோம், அப்படி மேட்ச் ஆச்சு நீங்கள் சொன்ன விஷயம். அது அது வந்து பேசி டெவலப் பண்ணதா, ஸ்கிரிப்டில் அப்படி இருந்தது? ஏன்னா மலையாள டேரக்டர் வேறு பண்ணுறாரு, அது எப்படி அப்படி அமைச்சு? சித்திக்கு வந்து ஒரு கிரேட் டேரக்டருங்க. ஓகே, அவர் வந்து காமெடி இது தி கோர். அவருக்கு ஏன்னா அவர் ஆக்சுவலாக சித்திக்கு லாலு, அந்த ஷைன் உதின் நாலஞ்சு பேர் இருக்கு, அசோகன்லாம் எல்லாமே மிமிக்ரி நடத்துகிறவங்க அவங்க. ஓகே, மிமிக்ரி குரூப் அவங்க மெயின் அண்டர் கரண்ட் ஹியூமர் போயினே இருக்கும். அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும் அது அற்புதமான காமெடியினவர். அவர் தான் இந்த ஆக்சுவலாக பார்த்தா மலையாளத்தில் அப்படியே இருக்குது சீன். ஓகே, மலையாளத்தில் அப்படியே இருக்கும், அப்படியே ரிப்பீட். அது அப்படியே ரிப்பீட்டு. அதில் என்னென்னா அந்த வடிவேல் போய் ட்ரம்மில் வந்து கருப்பு ஆகிறதுலாம் சீனிவாசம் பண்ணியிருப்பார், என் கேரக்டர் பண்ணியிருக்கோம். ஓகே, இதில் வடிவேலுக்காக பண்ணி மாற்றி விட்டோம், அது வரதுக்கு ஒன்று ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. மற்றபடி அதை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஸ்லாப் காமெடின்னு வரவே இல்லையே. ஓகே ஓகே, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்புறம் ஒரு படம் சொல்லுங்கள். ஏன்னா இந்த குச்சியை தூக்கின் போகிறது, கட்டையை தூக்கின் போகிறது, ஒருத்தர் ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் புதுமையாக இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக நைட்டில் போய் யார் வீட்டில் போய் கட்டலன்னு நீ குறிய மாதிரி கத்துனா பல விதமான பறவைகள் சவுண்டுன்னு தெரியுண்டா, அதெல்லாம் பெரிய விஷயம். எங்கள் கத்தி கட்டணுவான் விஜய். ஆமாம், நீ போ நான் சொல்லணும். அப்புறம் ஆள் ஒன்று சவுண்டு வராது, எனக்கு குறி சத்தெல்லாம் வராது, அடி பின்னி எடுத்துருவானுங்க. அந்த மாதிரி எல்லாமே அவர் இந்த சித்தப்பாவை போட்டு அடிக்கிறது, இம்பர்சனேஷன் எல்லாம் அடிச்சு சூப்பர் மரத்தில் கேளையில் விட்டு. ஸோ அதில் உங்களோட இன்புட்ஸ், இப்போ நீங்கள் க்ரியேட்டிவ் பர்சனாக இருக்கவே இன்னும் கொஞ்சம் இமேஜினேஷன் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கா, இல்லை அலோடா இல்லையா? அலோ அலோ அவர் அலோவ் பண்ணுவார், அதை பற்றி இல்லை. அதில் அவ்வளோதான் இருக்குது. அதுக்கு மேலே ஒன்று நான் சில ரெண்டு மூணு ஜோக்கு நான் சொந்தமாக அடிச்சிருப்பேன். அது சரி, எல்லாருக்கும் இன்றைக்கும் 100 தடவை பார்த்தாலும் ஒரு சிரிப்பு வருது. வடிவேல் இப்படி பார்த்து அந்த டாப் ஆங்கிள்லேருந்து ஒரு சுற்றி ஒன்று வந்து விழுந்துருமா தரல, அந்த சீன் எப்படி? அது அந்த படத்தில் இருக்க சீன் டம்மி 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 தான். பட் அது எப்படி கரெக்டாக பிளான் பண்ணபடி வந்து எல்லாம் நடந்து இல்லையே? அது பார்த்து ரெண்டு ஷாட், அது இப்படி இப்போ ஒரு ஷாட் மிஸ் ஆகிற ஷாட் ஒன்று இருக்கும், அப்புறம் தனியாக அவன் தலை ஷாட் வச்சு. ஓகே ஓகே ஓகே, அதுக்கு எப்படி அப்படி திரும்பி போகிறது? சாதாரண சவுண்டு வேறு டங்னு கொடுத்துருப்போம். ஏன்னா அவன் ரொம்ப ஆல்ரெடி வெறுத்து போய் நந்து போய் நூலாகி அந்த கடிகாரத்தெல்லாம் வடிச்சு. உங்களை ஏன் யங்ஸ்டர்ஸ் இப்போ மறக்க மாட்டேன்னா, இப்போ எதாவது இல்லை, இப்போ நான் சொதப்பிட்டேன்னு வச்சுங்களேன், மச்சி நான் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு, தப்பா இல்லை எடுத்துக்காத, நான் வேணா ஒன்று பண்ணிட்டேன், ஆணியே பிடுங்க வேணாம். இந்த டைலாகில் எல்லா சுச்சுவேஷன்லையும் மொத்தம் சொதப்பிட்டானோ அவனை திட்டத்துக்கு யூஸ் ஆகுது. இது அந்த ஒரிஜினல் ஸ்கிரிப்டில் இருந்ததா? ஆணியை பிடுங்க வேணாம், ஒரு ஸ்கிரிப்ட் தான். நீங்கள் அப்படி போயிடுவீங்க, பிடுங்க வேண்டிய ஆணி அது, பிடுங்க வேண்டாத ஆணி, நீ பிடுங்க வேண்டிய பூரா போதுண்ட ஆணியே பிடுங்க. நான் அதில் ஒரு டைலாக் சொல்லியிருப்பேன் நான், அது சிம்பு கூட ரொம்ப பாராட்டினார் பார்த்துட்டு. என்னடா நேற்று பஸ்ஸில் பஸ் ஸ்டாண்டில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்பாரு, ஆடு நடந்தது மாடு நடந்தது அப்படின்னு. அது சிம்பு பயங்கரமாக சிரித்து ஃபோன் பண்ணி நேரம் பார்த்து டப்புன்னு ஒரு பஞ்சாது. அது நீங்கள் இதில் ஒன்று பம்மல் கே சம்பந்தம் சொல்லி, நம்ம அண்ணனுக்கு மெட்ராஸே வராது, ஏன்னா அப்போ பாம்பேல இருந்து. அது கிரேஜி மோனன் டைலாக். அது மாதிரி நான் ஒரு டைலாக் சொல்லி இன்றைக்கி வரைக்கும் மக்கள் மத்தியில் பெருசாக இருக்கு. வில்லனில் வந்து வில்லன் தான் கரெக்ட், வில்லனில் வந்து கருணாஸ் வருவான் சார், டக்குன்னு திரும்பிப்பான் சார், டக்குன்னு திரும்பிப்பான் சார்னுவான்.
அப்போ மெதுவாக அவர் திரும்பி பார்ப்பாங்க. அது அவ்வளோதான் அதில் டைலாக். அவன் திரும்ப என்ன இவர் மாற்றிடுவார், ஆக்ஷன் மாற்றிடுவார். அப்போ நான் அப்போ தான் அந்த அடுத்த ஷாட் நான் நடிகர் கூப்பிட்டாங்க, நான் வந்து இதுவா சார் உங்கள் டக்கு அப்படின்னு கேளுங்க. ஓ, அது இன்னைக்கு வரைக்கும் கரெக்ட். இதுவும் ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ல எவனா கொஞ்சம் மெதுவாக இருந்தா ஏன்டா இதானா ஒன் டக்கு, அது நல்லா யூஸ் ஆகுது. இல்லை இப்போ வாட்ஸ்அப்லாம் இப்போ நிறைய டைலாக்ஸ், என்னோடய டைலாக்ஸ் வந்து சிரஞ்சீவித்தனம் பெற்றிருக்குது. ஆனால் நான் என்னால் இல்லை, மற்றவங்க பேசுனதுனால படத்தில் வந்தனால. உதாரணத்துக்கு வந்து முத்துல வந்து ரஜினி சார் வந்து லேட்டாக வருவார், அங்கே முத்து அங்கே முத்து அங்கே முத்து அங்கே தேடினா திடீர்னு நிற்பார். நின்னோடனே ஒரு டைலாக் சொல்லணும். அப்போ நான் சொன்னேன், எங்கே வரும் எப்போ வரும் எப்படி வரும் யாருக்கு தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வரும் அப்படின்னு. அது அப்போ ஒரு பாலிட்டிக்ஸ் வர வேண்டிய நேரம். இதுவும் ரஜினி வரைச்சே கேட்போம், ரஜினிகிட்ட கேட்கலாம், ரவிக்கு மட்டும் கேட்கலாம் டைலாக். ஏன்னா அப்போ அது பெருசாக ரீச் ஆகிடுச்சு இன்றைக்கி வரைக்கும். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பாலிட்டிக்ஸ் வரல. ஓகே ஓகே, வரல. அப்புறம் கோச் இடையெல்லாம் அதே மாதிரி ஒரு இடம் ஒரு டைலாக்ஸ் வரும். அப்போது வந்து நாசர் சொல்லுவார், ராணா நீ இது வரைக்கும் இங்கிட்ட தப்பிக்கிறது அவனுக்கு வாய்ப்பே கிடையாது, நல்லா சிரிப்பார் ரஜினி சார். ஒரு டைலாக் கவுண்ட் டைலாக் சொன்னோம். அப்போ நான் டக்குன்னு டைலாக் சொன்னேன், சார் வாய்ப்புகள் அமையாது, நாம் தான் அமைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. அந்த டைலாக் ரஜினி சார் ரொம்ப பிடிச்சிச்சு. அது ஆடியோ ரிலீஸ்லாம் சொல்லுறதுனால அருமையான டைலாக் பிடிச்சாங்க. அது கேப்ஷன்லாம் போட ஆரம்பிச்சாங்க, வாய்ப்புகள் அமையாது, நாம் தான் அமைத்து கொள்ள வேண்டும் ஒரு டைலாக் பேசணும் முடிஞ்சு. அதுக்கடுத்த டைலாக் இன்னொன்று சொல்லுவேன், ஏ எப்படிப்பட்ட சூரியன் இருந்தாலும் சரி என்னை கேட்டு தான் எழும் விழும் அப்படின்னு அவன் சொல்லுவான் நாசர். இதையெல்லாம் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் பேசிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். ரஜினியில் இந்த கதையே வேணாம், அதோட ஸ்டாப் பண்ணு. என்ன இது வந்து பாலிடிக்ஸ் உள்ள போகுது, நாம் இது வந்து பாலிடிக்ஸ் உள்ள போகுது. நல்லா இருக்கும் டைலாக், அப்புறம் டைலாக் சார் கிளாப்ஸ் அடிப்பா சார் தேவையே இல்லை ரமேஷ் கண்ணா, நீங்கள் ஒரு டைலாக் எழுதி நீங்கள் எப்போ வரும் எப்படி, அது இன்னைக்கு வரையும் என் உயிர் எடுக்கிறானுங்க ஒருத்தன், அதனால் அதை நான் பேசவும் மாட்டேன்ட்டார். வாய்ப்புகள் அமையும் சொன்னீங்க, வாய்ப்புகள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சது இதில் ஆஸ் அ டேரக்டரோ அஸ் அன் ஆக்டரோ? இல்லை இது சான்ஸ் தேடி போனீங்களா, சான்ஸ் தேடி வந்ததா? முதலாவது நாள் திடீர்னு ஒரு ஆறாவது மாதம் திடீர்னு கூப்பிடுவார், என்ன என்ன பண்ணுவோம் என்ன அப்படி சார், மேம் நடிக்க சான்ஸ் நடிக்க சான்ஸ் கேட்கக்கூடாது, முதல்ல தப்பு. ஏன்னா இப்போவே நம்ம வறுமையில் ரொம்ப, இப்போ ரொம்ப கேவலம் வறுமையில் எப்படி திரும்ப பார்த்துக்க, ஒரு சைக்கிளில் போய் காலங்காத்தால் வேர்த்து விறுவிறுத்து கேவலம் போய் அவர் எப்படி குடிப்பார், அவர் கார்த்திக் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. பாரதிராஜா கொடுத்துருப்பார், இல்லை பாரதிராஜா கொடுக்கல, பாரதிராஜா வந்து கார்த்திக் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். நான் என்ன உடனே உடனே நம்ம வீட்டில் சொல்லுவான், டேய் அலுவலகத்தில் கார்த்திக் பையன் நடிக்கிறேன், முத்துராம் பையன் சூப்பராக உன்ன மாதிரி இருக்கிறான்டா, என்ன மாதிரி இருக்கிறானா உங்களுக்கே மனசாச்சு, நம்ம சுற்றிருக்கு தான் சார் நம்மளை கெடுக்கிறது. அவன் என்ன பார்த்தோன்னு ஏதாவது இல்லை மயங்கிடக்கூடாது, ஆமாம் மயங்கிடக்கூடாது. அப்போ மயங்கிட்டேன் நம்ம, இப்போ எல்லாம் தெரியும். இப்போ கூட ஷூட்டிங் முடிச்சோன்னா சார் இந்த படம் மட்டும் வரட்டும் சார், வடிவேல் காலி டே நீ போட டே, இதெல்லாம் நான் நிறைய கேட்டேன்டா, கேட்டு நொந்து போய் தான் இங்கே வந்திருக்கிறேன். எனக்கு தெரியும் என்ன மார்க்கெட் நமக்கு இருக்குது, என்ன லெவல் நமக்கு இருக்குது, அப்படி போய் கேட்பேன். திடீர்னு வரணும், திடீர்னு பார்த்தா ஆறு மாதம் டைம் கொடுத்துருவாரு. அப்படியா ஜனவரி மேலே, ஜனவரின்றது நான் ஜூலையில் கேட்டிருந்தேன், ஜனவரி ஆறு மாதம், ஆறு மாதம் என்ன பண்ணுறேன். ஸோ வந்து ஏதாவது ஒரு ஸ்டைலில் ஜெயிச்சிருப்பீங்க, அப்பா பெரிய ரிலீஃப் நமக்கு, ஒரு சான்ஸ் கிடைச்சதுரா, அது பாலச்சந்திரோ பாரதியோ யார் கொடுத்தாங்கன்னு ஒன்று வந்திருக்கும் இல்லையா ஒரு ஃபீல், அது முதல்ல இப்போ வந்தது அப்படிலாம் எனக்கு முதல்ல எதுவுமே வரல. இல்லை ரொம்ப ட்ரிவியலாக சின்ன ரோலா, இல்லை ஒரு நல்லா சொல்லிக்கிற மாதிரி இப்போ உங்கள் குருநாதர் கொடுத்தார், விக்ரமன், விக்ரமன் கொடுத்தார்ல, அதுதான் லைஃபு. அதுக்கு முன்னாடி நிறைய இதே மாதிரி நிறைய நடந்திருக்கு எனக்கு. நான் வந்து ஆக்சுவலாக பாரதிராஜா வீட்டுக்கு தேனம்பட்டில் ஒரு வீடு, இல்லை அவரே நடிகத்தில் வேட்பேற்றினார்ல. ஆமாம்மா, கண்ணாடி இப்போ உங்கள் ஊரில் இல்லைன்னு கேட்டிருக்காரு, அது அவரே சொல்லுறேன் கேட்டேன், அந்த கோபத்தை உங்கள்கிட்ட காமிச்சார். ஆனால் பாரதிராஜா சார் இப்போ என்னோட ரொம்ப பெட்டு, நம்மளை பார்த்து எங்கே வந்தாலும் கூப்பிட்டுருவார், அந்தளவுக்கு பெட்டாயிட்டார். இந்த படைப்பாளி பெப்சி ஸ்டைக்கு வந்தோடனே அதில் என்னென்னா, நான் பாரதிராஜா சார் வீட்டு தான் போனேன் எப்பவுமே, அந்த தேனம்பட்டில் மேலே தான் அவர் வீடு. இப்படி போகும்போது வயலில் ஒருத்தன் நின்று எங்கே போனேன், டைரக்டர் போவாங்க உள்ளே உட்காந்துக்கார் போங்க அப்படின்ட்டு டக்குன்னு கீழே உள்ளே போனேன். எனக்கு ஒரு நம்பிக்கை, அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டாங்களே ஒரு டேரக்டர் பார்த்து, டக்குன்னு கீழே தனியாக தனியாக அவன் சொல்கிறான் டேரக்டர் தனியாக உள்ளே போகும். அதுதான் ஒரு சந்தர்ப்பம் மனிதனுக்கு இல்லையா, ஆஹா எப்படியோ காலில் கையில் விழுந்து இந்த இந்த விட விடுற எத்தனை வருஷமாக ட்ரை பண்ணுறோம், நல்ல காலத்தில் திறந்து உள்ளே போய் பார்த்தா காரைக்குடி நாராயண உட்காந்துருக்காரு. காரைக்குடி நாராயணன் பார்த்தோன்னு சின்ன ஷாக்கு, பாரதிராஜா பார்க்க வந்து இவங்க காமிச்சிட்டுக்கிறான் நம்மளை, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல கொஞ்ச நேரத்துக்கு. அவர் என்ன அப்படின்னு, இல்லை சார் உங்களை பார்க்கலாம் பாரதிராஜா மேலே, இல்லை சார் நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். அப்படியே ஒரு அதான் வாய்ப்புகளை தேடுறது, உங்களை தான் சார் பார்க்க என்னையா நல்லா பார்த்து யோசிங்க, என்னையா பார்க்க சார் உங்களை தான் சார், நீங்கள் அச்சாணி படம் பண்ணியிருக்கீங்க தமிழக அரசு அவார்டில், எனக்கு தெரியும் சார் உங்களுக்கு, ஏன்னா எல்லாம் சினிமா பயோடேட்டெலாம் வச்சுருக்கோம் கையில். அப்படியா சரி உட்காரு, என்ன விஷயம் என்ன சார்,
நடிக்க ஹாஸ்டண்டர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னேன். சரி நாளைக்கு சுவாகத் ஹோட்டலுக்கு வா. மறுநாளே சோகத்தோடைய சுவாகத் ஹோட்டல் சோகத்தோட சோகத்தோட தான் போனேன். ஏன்னா நான் நினைச்சது பாரதி ராஜா காரி அவரும் பெரிய டைரக்டர் தான், நிறைய படம் பண்ணியிருக்காரு. ஆச்சானி தீர்க்க சுமன் பெரிய ரைட்டர் அவர். சரி நான் விட்டு போனேன். அப்புறம் எல்லாம் ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்தாங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அது எப்படி சார் அவன் காதலிப்பான்? நான் ஏ அவர் தான் டைரக்டர் காதலிக்கன்னு சொல்லிட்டேன்ல, எப்படி காதலி அவளை போய் கேட்டுன்னு கேட்கல. தம்பி அப்படி கேட்கணும்ப்பா அப்படின்னு தான் ஒருத்தன். எது கேட்குற? அவர் தான் கதை சொன்னார், நீ ஏன் கேட்குற கேட்டுட்டேன். அப்புறம் முடிஞ்சோன்னே சார் எப்படி சார் அவன் கடைசியில் கல்யாணத்தை ஒத்துக்குவா? ஏ ஒத்துக்குன்னு டைரக்டர் கதை சொல்லிட்டாரா, நீ எதுக்கு வேணான்ற? அதுக்கு நீ சீன் சொல்லுன்றாங்க. யோ கதை சொன்னது யாரியா? நானாயா சொன்னது? டைரக்டர் காரைக்குடி நாராயணன். அவர்கிட்ட கேடி அசீன் அசீன் எல்லாம் என்ன வித்தியாசமாக பார்க்குறானுங்க. அது பழைய காலத்து டிஸ்கஷன் குரூப்லாம் இருக்குது. இந்த வெத்தலை பக்கம்லாம் போட்டு வந்தோடனே அப்படியே சீவலை உள்ளே போட்டு ஆ அப்புறம் நேற்று எங்கே கதை முடிஞ்சுது அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. என்னடா இப்படி வித்தியாசமாக இருக்குது எனக்கு ஒன்றுமே புரியுது. ஏன்னா நாங்களாம் ஒரு நைட்டில் உட்காந்து நைட் உட்காந்து ட்ராமா ஃபுல்லாக எழுதும் உட்காந்து நைட்டு. இவனுக்கு இப்படி இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் காரணம் சொன்னார். தம்பி இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும், அப்போ தான் கதையை டெவலப் வந்த உடனே வெத்தலை பார்க்க போடணும். போடணும் எப்படி ஏன் காதலிச்சான்னு கேட்கணும் கேள்வி. நேற்று தான் முடித்தாங்க அதை மறுபடியும் அதே கேள்வி. அன்பர் சொல்லி நான் சொன்னேன் எனக்கு இதெல்லாம் வராது சார், நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், எனக்கு வெள்ளை பேப்பருக்கு கொடுங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருந்தேன், நாங்கள் ரெண்டு பேரும் வெளியே உட்காந்துக்கிறோம், நீங்கள் என்ன வேணால் பண்ணு, என் கற்பனையில் என்ன தேணுதோ அதை எழுதிடுறேன் சொல்லிட்டு கட்ட 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 ஃபுல் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்டேன். இவர் ரெண்டு மூணு படித்து படித்து பார்த்துட்டு டிஸ்கஸ் குறிப்பு ஸ்டாப் பண்ணிட்டார். போதும் போதும் இதுவே போதும், ஏன்னா அவன் பக்காவாக முடிச்சுட்டா மேட்ரு அப்படி. சூப்பர் சூப்பர். அப்படி ஒரு வேலை கிடச்சி எனக்கு ஃபேண்டாஸ்டிக். பட் அதே ஒரு டக்குன்னு பிடிச்சிங்கல்ல, பட் உங்களுக்கு ஆக்டிங்குன்னு கொண்டது வந்து ரவிக்குமாரா இல்லை வந்து அது வந்து எப்படின்னா எனக்கு என்ன ஒரு ராசி இருக்குன்னா, எங்கே போனாலும் அந்த அந்த படத்துலேயே காரைக்குடி படத்துலேயே ஆச்சி வெண்ணிநாடு மிஸ்டர் பண்ணுறேன் ஃபஸ்ட் திங். அதில் ஒரு சின்ன ஒரு பால்காரனாக வரும் கேரக்டர் டக்குன்னு பார்த்தாங்க, ஏ ரமேஷ்ணா இவன் வந்து பால்காரனா அப்படின்றவங்க சட்டா அது நம்மளை பார்த்தோன்னா அது ஒரு ஐடியா வந்துடும். சரி அப்படி ஒரு சின்ன சின்ன சீன் நடிப்பேன் நான் எல்லா படத்துலையுமே. அப்புறம் வந்து அப்புறம் அங்கேருந்து ஒரு போராடி அப்புறம் பாண்டியராஜன் கூட சேர்ந்து அதில் கன்னிராசியில் இந்த சைக்கிள்லாம் தெளிவு வருவேன். ஓ ஓகே 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 ரைட் ரைட் கன்னிராசி அது ரொம்ப டாக்ட் அபவுட் ஃபிலிமில் அது அது அதில் சைக்கிள்லாம் தெளிவு வந்து இந்த டிவியை உடச்சிட்டு எவனை மொத்தம் பாடினான்னு ஜனங்களை சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஆண் பாவத்தில் உன்னை டிவியில் பார்த்தேன் சமசீனத்தை அதுக்கடுத்து ஆண் பாவத்தில் தரகரம் வருவேன். ஏண்டா மாப்பிள்ளையே மாட்டம் ஏறிட்டு ஜிலேபி வேற போடுறீங்க அப்படின்னு அந்த ஐடியா உங்களுக்கு தான் கார் இடிச்சா சொல்லு. அது வந்து அவர் பாண்டியராஜ் ஆக்சுவலாக அது பாண்டியராஜ் பாக்யராஜ் அது பாக்யராஜ் பாக்யராஜ் படத்தில் ஒரு சீன் அது. அதில் என் டைலாக் என்னென்னா உங்கள் அம்மாவை நான் கட்டி எங்கள் அம்மாவை நீ கட்டில உங்கள் அம்மாவை நான் கட்டி கூடாதான். ஓ ஓகே ஓகே. அப்புறம் ஆன்பாவது அந்த கிட்டத்தட்ட நிறைய போர்ஷன் இருக்குது நம்ம போர்ஷன். அந்த சினிமா தியேட்டரில் வந்து டிக்கெட்டு கொடுக்குறது ஓலகோட்டை வழி திருப்பி கொடுக்குறது இல்லை, அது பட் ரோட் ஜெயந்தினி ஒரு தியேட்டர் இருக்குது. அப்போ அது ஓலகோட்டை தான் வே செவரு கிடையாது சைட்லாம் ஓலை தான். நாங்கள்லாம் சொல்லிடுவோம் டே அந்த லைட்டுக்கு மட்டும் வந்து நில்லுன்ட்டுன்னா நான் டிக்கெட் எடுத்துகிட்டு போய் அப்படி சந்தோஷம் அப்படி கொடுப்பேன் அவன் வாங்கி அப்படியே வருவான் அப்படி கொடுக்கும். இப்படி தான் நாங்கள் திலான மகள் 14 தடவை பார்த்துருக்கோம், என் தம்பி 14 தடவை பார்த்துருக்கோம், எல்லாம் ஓசிட்டு ஸ்கோரர் யாராவது வச்சுக்கீங்களா எண்ணுவீங்களா எவ்வளோ அடி பார்த்தேன் எது படம் ஆமா நான் சண்டை வரும்ல நீ எப்படி 14 தடவை பார்த்து அப்போ நான் நாளைக்கு போய் 15 தடவை பார்க்குறேன். பதினஞ்சு தடவை பார்ப்போம் வேணுட்டேன் 15 மச்சான் 15. சரி அதில் என்ன இருக்கு மேக்ஸிமம் ஒரு படத்தை பார்த்துருக்கீங்கன்னா எதை சொல்லுவீங்க? மேக்ஸிமம் படம் நான் அதிகமாக பார்த்து வந்து ஊட்டி வரை உறவு காதலிக்க நேரம் இல்லை. ஓகே ஸோ ஹியூமர்லாம் அங்கேருந்து வந்திருக்கு. ஸோ அந்த ரைட்டர் வர்றாரு இன்டர்வியூ எப்படி சித்ராலயா கோபா கிரேட் டைரக்டர். எனக்கு ஆக்சுவலாக பார்த்து இன்ஸ்பிரேஷன் அவர் தான். ஓ கிரேட் சூப்பர் உண்மையிலே அவர் தான். ஏன் ரியல் லைஃப்ல நடக்கிற விஷயங்கள் அப்படியே கொண்டு கொண்டாடுவார். கல்யாண பரிசுலேருந்து ஒரு காமெடி நாங்கள் ரசிப்போம். ஓகே ஓகே. பைரவன் சேவை மக்கள் தேவை என்னென்ன தட்டாமல் தட்டு எங்கவுங்க முதுகலையான்றது அதுலேருந்து அது அவர் தான் அந்த மாற்றி விஷயம் ஆடியன்ஸ் தெரியும். வடிவேல் பண்ணிருப்பாரு வடிவேலுக்கு தெரியும் ஆடியன்ஸுக்கு தெரியும் வந்து சூர்யா கொலை பண்ண வந்திருக்கான் அது வடிவேலுக்கு தெரியும் மாற்றானுன்னு பரவாயில்ல. நீங்க பரவாயில்ல நீங்க அந்த திங்க் டேங்க்ல இருந்திருக்கீங்க ஆதவன்ல உங்களை பார்த்து ஜேம்ஸ் கேமரன் அவதார் சுட்டாரு. ஆமா அதுலயும் வேற கிரகத்துக்கு இவன் அனுப்புவாங்க தீர்த்து கட்டுறதுக்கு அவங்களோட சேர்ந்து இவங்கள போட்டு சொல்லிட்டோம் ஜட்ஜ் வீட்டுக்கு போறது அதே கிரகத்தை. சோ நம்ம ரமேஷ் கண்ணாவை பார்த்து ஜேம்ஸ் கேமரன் ஐடியாஸ் எடுத்துக்கிறாருன்னா பெரிய விஷயம் இல்லை. இங்கிலீஷ் படம் ட்ரை பண்ணலாம் ரமேஷ் எனக்கு தேவையா இது ரமேஷ் நீங்க இங்கிலீஷ் படம் ட்ரை பண்ணி தான் என்ன அப்பவும் கெடுத்தானுங்க அந்த சிசிலியா நீ வந்து என்ன என்ன மாதிரி நீ வந்து நடிடா அப்படின்னு எவன் கொடுத்தான் சான்ஸ் ஒருத்தனும் கொடுக்கல போவேன் அப்புறம் கட்சியில் போ நொந்து நூலாகி இது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு அசிஸ்டன்ட் அடிச்சேன் சரி தான் காரைக்குடி நடிச்சு இருந்தேன் அப்புறம் பாண்டிய அடிச்சு இருந்தேன். ஏன்னா அப்போ வந்து பாக்யராஜ் வந்து பாரதிராஜா என்ன அந்த குரூப் வருது. ஓகே பாரதிராஜா இளையராஜா பாக்யராஜ் அப்படியே 16 வயசு கிட்டையில் பார்த்தா அசோசியேட் டைரக்டர் வரும் பாக்யராஜ் பேர். அதுக்கடுத்து பார்த்தா சிவப்பு ராஜாக்குள்ள கதை வசனம் வரும் அப்புறம் வசன உதவின்னு வரும் அப்புறம் திடீர்னு பார்த்தா ஹீரோ புதிய வார்ப்பு
இதுதான் நம்ம ரூட், கரெக்ட் ரூட்ரா. அதனால பாரதிராஜா நமக்கு டைரக்ட் அப்போ தான் பிடிச்சோம் பாரதிராஜா. ஆனால் கட்சி வரைக்கும் ஆகலன்னு வச்சுங்க. நீங்கள் பஸ் ஸ்டாப்லாம் நின்று அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் யாரும் பார்க்கல? எது எல்லாம் நீ பையன் நல்ல கலையாக ஒரு பையன் இருக்கான் சார் அப்படின்லாம் யாரும் ஸ்பாட் பண்ணலாம். அது மேலே நம்ம கலையாக இல்லையா இருந்தா தானே அது கலையாக நம்மளை பார்க்கறதுக்கு. அதான் ரமேஷ் ஒரு செம்ம டெக்னிக், அருகிரி அசம்பிளியில் வந்தவதே கவனிச்சேன் சார். நீங்க எதுக்கு சார் நினைக்கிற வேஸ்ட் சார் நீங்களே, நான் வேஸ்ட் தெரியுமே. அது ஒரு செம்ம டெக்னிக் நம்மளே அறிக்கிறது. இல்லை 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 அது உண்மை தானே, நம்ம தப்பா நம்ம நினைச்சுக்கிறோம் சார். நம்ம வந்து ரொம்ப ஸ்டைலு நம்ம நினைச்சுக்கிறோம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை பாராட்டுவாங்க, அவன் பார்க்கறவங்களுக்கு தெரியல. டைரக்டர் ராஜா வட்டம் இருக்கான் பார்க்க என்ன என்னம்மா இருக்க நம்ம. அதான் இந்த சர்வசுந்தர் கேட்பாரு இல்லை, அம்மா நான் அழகா இருக்கணும். ஏய் அழகு தான்டா, காக்கைக்கு தன் குஞ்சு புன் குஞ்சு. டே சிச்சி அப்போ நான் காக்கா மாதிரி இருக்கணும்மா. டே நீ ராஜா மாதிரி இருக்கணும்னு நாகேஸ்வரர். அப்போ காக்காலாம் ராஜாவும்மா, ராஜாலாம் காக்காவும்மா. கிளாஸ் என்ன டைலாக் டாப் டாப் இல்லையா? அதான் உண்மை. அதில் ஒரு சோகமும் இருக்கு, அது ஹியூமரா வெளிப்படுது இல்லை. அது ராஜா மாதிரி இருக்கேன் அப்போ காக்காலாம் ராஜாவும்மா அப்படின்னு திருப்பி காப்பியா கூட்ட பேச முடியாது. இப்போ இங்கிலீஷ் படத்தை பத்தி நம்ம பேசினதுனால உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்க இங்கிலீஷ் நாலேஜ்னு சொல்லிட்டு நான் சின்னதாக ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணலான்ட்டு இங்கிலீஷ்லயே கொஞ்சம் உங்களை கேள்வி கேட்கும்போது நீங்க எப்படி பதில் சொல்றீங்க பாருங்க. நீங்க இங்கிலீஷ்ல என்ன மாதிரி இங்கிலீஷ்ல வேணா பதில் சொல்லலாம். தேவையான மெஷின் நம்ம ஏற்கனவே இதை பண்ணிருக்கோம். பிகாஸ் யூ கமிங் டு சினி ஃபீல்டு, ஏஜ் நம்பர் வாட்? 8, 14, 20 வாட்? சினி ஃபீல்டுக்கு சினி ஃபீல்டு வந்து ஐ வில் சே ஒன்லி இயர் நாட் ஏஜ். You you age what? You told any girl ask? 85, no? Girl ask na kuda I won't tell. No, no. 85 is 1985. Yes. Or age in itself 85? No, no. 85, entry. Ascended entry. Ascended entry. Ama. When when the Vikraman telling, going to Ravikumar? 98. Which film? Unnidathil Ennai Koduthen. You acting main role with Karthik. Yes. But when telling, go with Ravikumar? No, no, no. First I was with Ravikumar. First, I am assistant director and then come to Supergood, done many films with Ravi Kumar sir. அப்புறம் வந்து வாட் ஹப்பன் ரவி குமார் சார் ஃபுல் டோட்டல் ஒர்க் அட் தட் டைம். விக்ரம் சார், ரவி குமார் சார், எவ்ரிபடி டாக்கிங் ஜாலி ஜாலி டாக்கிங் ஜாலி டாக்கிங் டைம். என்ன ஒரே டாக்கிங் தான், சம்பளம் கொடுக்கல, பேமெண்ட் கிடைக்கல, டாக்கிங். பட் விக்ரமன் நாட் கெட்டிங் கோவம், யூ கோயிங் டு ரவி குமார்? நோ நோ, ஐ வாஸ் நாட் விக்ரம் அசிஸ்டன்ட், ஐ எம் ரவி குமார் அசிஸ்டன்ட் ஒன்லி. Ravikumar Ashton. Ravikumar is Vikraman Ashton. Vikraman Ashton. But you very pet, no? Because super good day. There's a circle. Ama, circle. No, no, 3 persons same work. Same place, yeah, super good. Ipo, Vikram sir, that's the super good emblem. He was created. Oh, super. He worked with Ravikumar. He was working with Ravikumar. So, when he was super good, we were talking about 3 people. But do you any, which role, lot to take? 25 take, 35 take, which scene? In my acting, acting, only one scene. Which scene? That and the sinaga kitta I will say, no? Oh, one scene. That's only 8 takes. Topukarnam. How many topukarnam putting? 8. 8 scene, madhukattu 108 thuu apunna pottu kuna. Yena, adhu vandhu Vikram sir nenacha mari varla adhu. Adhu ennamo unna varla. Anna, adhu innikki paaraatraanganu vetschi adhu varu vishya. Vikram sir paiyan sulluvar, unga daddy unga padathila pidicha comedy adhan sulluvaan. Okay. Kanishkanu. But andha scene dhaan romba 8 take vaangichu. Avangala pathi thappa pesuvinga adhu onna apparam kettu irukkaanga. Sir sinne amma irukkaale. படுபாதால் அப்படி திட்டினே இருப்பேன். அவங்க அப்பா இருக்கானே ரொம்ப கெட்டவன் அப்படின்னு. அது வந்து சிரிச்சினே திட்டுறதுன்றது நமக்கு வரலையே. அவர் விக்ரம் சார் விட மாட்டார்லாம், கரெக்டாக வேலை வாங்கி தான் விடுவார். அதை பற்றி கவலையே பட மாட்டேன். முடிஞ்ச அப்புறம் போயிட்டே இருப்பார், ஓகேன்னு சொல்ல மாட்டார். சூர்யா கேட்பா, பாராட்டு வாங்குறது கஷ்டம். சூர்யா வந்து கேட்பான், ஏப்பா இதான் உங்கள் டைரக்டர் வந்து ஷார்ட்டு முடிஞ்சு ஓகேன்ட்டு போயிடுறாரு, நல்லா இருக்குனால ஒன்று நல்லா இல்லைனாலும் எடுப்பார், நல்லா இருந்ததுன்னா போயிடுவார். அவர் பேசாமல் இருந்தாருன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஓகே சொல்லிட்டு போயிட்டோமா, ஓகே. பட் ஆஸ் அ டைரக்டர் தலை அஜித் ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு படத்தில் டைரக்ட் பண்ணீங்க. தொடரும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நான் நிறைய எதிர்பார்த்தேன் தொடரும், உங்கள் கெரியர் தொடரும்னு பார்த்தா முற்றும்னு டைரக்டர் தான் தொடரும் டைட்டில் வச்சேன். இதுக்கப்புறம் நிறைய டைரக்ட் பண்ணிடணும் அப்படின்னு ஒரே அங்கத்தில் ஒரு படம் பண்ணல. அதுக்கப்புறம் இல்லையே, ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ஹீரோ கிடச்சிருக்காரு, படத்துடைய குவாலிட்டி கண்டென்ட் ரொம்ப நல்லா இருக்கு, காமெடியிலையும் நல்லா யூஸ் பண்ணிருக்கீங்க அவர். அப்படி இருக்கும்போது ஆஃபர்ஸ் வந்துருக்கணும் உங்களுக்கு? இல்லை அப்போ தான் முன்னெடுத்தில் உங்களுக்கு நடிகர் ஆகிட்டேன், பெரிய நடிகர். இது ஒரு பிரச்சனையா? நீங்கள் நடிக்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு டேரக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. கொடுக்குன்னு சொல்லலாம், கொடுக்குற ஜீனியஸ் படம்லாம் பூஜைலாம் போட்டிருந்தாங்க. ஆமாம் ஆமாம், ஜீனியஸ் மதன் டைலாக் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் சார் கார்த்திக். ஆமாம், மதன் சார் தான் கூட டைலாக் எழுதி சொல்லுது. அப்புறம் தான் அவர் கமல் சார் படத்தில் எழுதி, அவருக்கு நல்ல டைம் நம்ம படத்தில் எழுதலை, கமல் சார் படத்தில் எழுதி தப்பு ஸ்டைல். அதில் வந்து என்னென்னா ரொம்ப பிஸி சார், அப்போது ஓவர் டைட் ஒர்க்கு. யாருக்கு? எனக்கு, அதனால் முடியல, அதனால் நான் டைரக்ஷன். அப்புறம் ரெண்டாவது காசு டக்குன்னு கொடுக்குறாங்க, மரியாதை கொடுக்குறாங்க அப்படி இதெல்லாம் அஸ்டன்ட் நான் பார்த்ததே இல்லை லைஃப்பில்.
இல்லை பட் என்னன்னா ரமேஷ், ஒரு திங்கர், நீங்கள் நல்ல திங்கர், சுச்சுவேஷன் நல்லா யோசிப்பீங்க, ஹியூமர் நிறையா உங்ககிட்டேருந்து வரும்ன்றச்சே நீங்கள் இன்னும் டேரக்டராக போயிருந்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் நல்ல கண்டென்ட்லாம் கிடச்சிருக்கும். இல்லை இப்போ ரவிக்குமார் சார் படத்தில் நான் ஒர்க் பண்ண போகிற என்னுடைய ஹியூமர்லாம் நிறைய இருக்கும். அவர் எதுவுமே பண்ணல போ, அவரும் பண்ணுவார். ஐயோ, அவர் அவர் தானே அக்செப்ட் பண்ணுறவர், எது முடியுமா முடியாதோ ஓகே இல்லைன்னு சொல்கிறார். பட் அந்த சண்டை வர்றது சண்டையும் மீறி அக்செப்டும் பண்ணுவார். ஆமாம்மா, ஓகே, பயங்கரமான சண்டை, ஏதாவது கிளைமேக்ஸ் சீன் இப்படி தான், இது தப்பு கிளைமேக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், எதிரி நான் நடித்தேன் உங்களுக்கு, அந்த மாதிரி தான் வந்திருக்கா, இந்த கிளைமேக்ஸ் கூடாது, இது தப்புங்கிற மாதிரி வந்திருக்கா ஆர்குமெண்ட்டு. அது மாதிரி நிறைய வந்து லிங்காவில் தான் லாஸ்ட் பெரிய சண்டை வந்துச்சு எங்களுக்குள்ள, கிளைமேக்ஸில், கிளைமேக்ஸில் படத்துலேயே டோட்டலாக சண்டை நிறைய மேட்டரில் ஒத்து வரல. பலூன் பலூன் மேட்ரு, பலூன் மேட்ருனா கிடையாது, அது அவராக முடிவு பண்ணது. ஓப்பனிங்ல அது கொஞ்சம் எனக்கு நிரடலாவே இருந்துச்சு. ஓ, உங்களுக்கு பிரிட்டிஷ் பீரியட்லாம் சூப்பர். பிரிட்டிஷ் பட் இந்த லோக்கல், இந்த கோவில் திருடுறது, சிலை திருடுறது, இதில் உங்களுக்கு அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் எனக்கு ஒப்புதல் இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் எனக்கு நல்ல கேரக்டராக அவர் கொடுக்குற மாதிரி தெரியல, பார்த்தேன் வேணாம் விலைகள் எல்லாம் எல்லாம் திட்டினாங்க. ரஜினி சார் பண்ணி போகிறேன் அவ்வளோதான், நாலு படம் ஓடிச்சோம் ரொம்ப கேவலம் மதிப்பாங்கன்னு. அது அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக அதுவும் போகல, என்ன ஒன்றும் பெருசாக அது பாதிக்கலை, பயந்துட்டேன் நான் ஆக்சுவலாக பார்த்து, ரொம்ப வருத்தப்பட்டேன். நான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டட் பீரியட்னு அந்த பீரியடு தானே. ஐயோ, ரொம்ப கவலையாயிடுச்சுனா, நம்ம இவ்வளோ உழைச்சோம், இவ்வளோ பொண்ணு 20 வருஷமாக, நான் கிட்டத்தட்ட 18 வருஷமாக அவர்கிட்ட கூட இருக்கிறேன், டப்புனு அப்படி நம்ம தூக்கி போட்டார் ஒரு நிமிஷத்தில். ரொம்ப கவலைப்பட்டேன் நான், என்னடா அப்படி பண்ணிட்டாரு. ரஜினி சார் வந்து வந்தார்னா முதல்ல ரமேஷ் அண்ணா கூப்பிடுன்னு தான் கூப்பிடுவார் டிஸ்கஷன். நான் இப்போ கூட ஒன்று சொல்லிட்டா, அவரை மாதிரி ஒரு கோல்டு நான் பார்த்துக்கிட்டேன், என்ன சண்டை வந்தாலும் ஜாலியாக தான் இருப்பார். ஆமாம், அது எதையுமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன்னு எனக்கு தோணுது. இதுக்கப்புறம் இப்போ பாருங்க, முடிஞ்ச பிள்ளைய ஆடிகேஷன் கூப்பிடுறாரு, பேசுறாரு, அதுக்கப்புறம் படம் பண்ணுறோம் எல்லாம் பேசுவார். அந்த கோபம் அவருக்கு அந்த டைம்ல தான். நீங்க எத்தனை பேரை பார்க்க முடியும், ஹேட்ஸ் ஆஃப், அவர் ஒட்டியே பேசுறீங்க அந்த மாதிரி விஷயங்கள், சூப்பரான விஷயம். ஸோ அது வேற பெரிய ஹீரோஸ் ஆஃபர் வந்தது, அஜித் அப்புறம் விஜய் அந்த மாதிரி வந்ததா? இல்லை, நாங்கள் ஆஃபர் போலியே, இந்த மின்சார கண்ணா உங்களை வச்சு தான் அந்த டைட்டில். இல்லை, அந்த பாட்டு படையப்பா பாட்டு வச்சு அதை வச்சு பண்ணது. என்ன அப்புறம் ஆஃபர் போலியே நான், ஓகே, எனக்கு நடிப்பில் சரியா டைம் சரியா இருந்துச்சு. இப்போ ஏதாவது ஹீரோ சான்ஸ் வந்திருக்கா? ஹீரோவா? இல்லை, உங்களுக்கு என்ன வேணால் நடக்கும், என்னென்னமோ சர்ப்ரைஸ்லாம் நடக்குது உங்களுக்கு, அதனால கேட்குறேன். அவர் ஹீரோ வேறு ஏதாவது லாங்குவேஜில் ஹீரோ, டபுள் ஹீரோ, செகண்ட் ஹீரோ? இது என்ன ஏற்கனவே என்ன காமெடினு இப்போ கொஞ்ச நாள் கூப்பிடுறதில்ல, எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டானுங்க. நீங்கள் வந்து இப்போ இது ஹீரோனோ, அவர் ஹீரோ நடிக்க போகிறார், உற்றுப்பான்றவா இது தேவையானது. ஏன்னா இப்போ வில்லன், வில்லன் ரோல், வில்லன் ரோல் பண்ணுவோம். வில்லன் படத்துக்கே நான் தானே வில்லன், எப்படின்னா எந்த படத்தில் இவனை போட்டு தானே படம் ஓடலன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வில்லன், அந்த வில்லன் ரோல் வந்து என்ன பண்ணுவீங்களா? யார் நம்ம பண்ண யாருங்க பார்க்கறது, நீங்கள் வேறு வேலை பார்க்கணும். இல்லை, இப்போ யார் நிறைய பேர் வராங்களே வாரம் வாரம். அதான் வில்லன்னா இப்போ அப்படி கிடையாது, வில்லன்னா நம்மள மேலே அதாவது அந்த காலத்து நம்பியார் வீரப்பா அவங்க கொஞ்சம் அழகாக இருப்பாங்க, ரகுவரோட ஸ்டைலாக இருந்தார் ஆள். ஓகே, ஒரு பவர்ஃபுல் வில்லன் தேவை, ஹீரோயிசம் எடுபடணும்னா. இப்போ வில்லன்னா தாடியெல்லாம் வச்சுன்னு, கண்ணங்கரியல்னு, முடி நிறைய வச்சுக்கின்னு, பிச்சைக்கார மாதிரி இருக்கணும். அவன் தான் பக்காவே இல்லைங்க, கரெக்டாகிறான்ட்டா, ரக்கடாக இருக்கு அந்த அந்த மண்ணு என்ன சொல்லுவாங்க, அந்த கல்ச்சர் ஃபீல், நேட்டிவ் ஃபீல், ஃபீட்டு ஒரு ஃபீல் இல்லை. அவனை பார்த்தா நம்ம தான் ஃபீல் பண்ணுறான், ஏன்டா ஒரு படம் பார்க்க வரோம், நல்லா நாலு மூஞ்சியை காட்டுவீங்களா, ஏன்டா இப்படி எல்லா மூஞ்சியும் காமிச்சு அங்கே உயிர் எடுக்கிறீங்க. கேவலமானவன்லாம் வில்லன் ஆகிறான் இப்போ, கேவலமானாலும் நடிக்கிறான் சார் படத்தில், உண்மையாக தான். நீங்கள் பாருங்களா படத்தில், முன்னெல்லாம் படம் ஸ்டில்லு பார்த்து அழகாக இருக்கானா, கண்ணு நல்லா தான் செலக்ஷன் அப்படி சொல், பயங்கர செலக்ட் பண்ணுவாங்க. நான் அந்த காலத்தில் சித்திராலயம்னு பத்திரிக்கை வரும், கோபி சார் கேளு நடந்து சொல்லுவார், அதில் தான் எங்கள் நாங்கள் ஃபாரின் ஃபிலிம்ஸ் பற்றி நிறைய படிப்போம். ஒரு அற்புதமான பத்திரிக்கை அது, சிறிதர் சாருடைய தயாரிப்பு. ஓகே, அதில் வந்து ஒரு முறை வந்து சாரதா குங்குமம் படத்தை சிவாஜி கணேசன் சார்கிட்ட சாரதா ஸ்டில்லு கொடுத்து கொண்டு காமிச்சிருக்கிறாங்க. அவங்க எழுதி அதில் வந்து நோஸ் கொஞ்சம் நீட்டாக இருக்குது, அதை நான் குறைக்க முடியும், ஒன்றும் முடியாது, இப்படிலாம் சொல்லி தான் சாரதா செலக்ட் பண்ணாங்க. இது பரவாயில்ல, அதுமாதிரி சிவாஜி சார் செலக்ட் பண்ண சொன்னால் கண்ணு ரொம்ப பெருசாக இருக்குது, முண்டை கண்ணு மாதிரி இருக்குது, அந்த கண்ணு தான் அவருக்கு ஸ்பெஷல் ஆச்சு கிடச்சியில் இல்லையா. அது மாதிரிலாம் அப்படிலாம் பார்த்து வந்த நடிகர் போய் இப்போ அழுக்காக்குறானா? அவனை கூட அவனை கூட அவன் ட்ரெஸ்ஸு நீ துவைக்கலடா, அவன் கேரக்டரான்றாங்க. எவன் ட்ரெஸ்ஸு துவைக்கலையோ, எவன் சேவ் பண்ணலையோ, நான் எவன் முடி நிறைய வெளுத்துனுக்குறானா, வாயை பெருசாக்கிட்டோ, அவனை கூப்பிட்டு அந்த உட்கார வச்சு இவன் தான் கேரக்டர், பாரு பார்த்தனும் டெரராக இருக்கிறான். ஏன்னா இப்போ இவ்வளோ இன்புட்ஸ் உங்ககிட்ட இருக்கிறதுனால நீங்கள் இது எல்லாத்தையுமே ஒரு சட்டையராக ஒரு படம் கண்டிப்பாக எடுக்கலாம். ஒரு ஃபிலிமுக்கு எப்படி ஒருத்தர் செலக்ட் ஆகிறான், செலக்ட் ஆகிறான் அவன் உண்மை அப்படிதான், அப்படி தான் செலக்ட் ஆகிறானுங்க. நல்ல ஆள் தான் அனுப்பிச்சிடுவான் அங்கேயே, அவன் நல்லா இருக்கிறான் ஸ்டைல், அவன் அனுப்பி அவனையா அப்படின்றானுங்க, கேவலமாக அனுப்போம். இப்போ காமெடியை பொறுத்த வரைக்கும் ஸ்லாப்ஸ்டிக் வந்து இப்போ இப்போ க்ரியேட்டிவ் பண்ண மாட்டேன்றாங்களே, ஏன் அந்த ஸ்லாப்ஸ்டிக் இப்போ நாகேஷ் சந்திரபாபுலாம் பண்ணாங்கல்ல ஃப்ளெக்சிபிளாக, இல்லை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. அந்த கடைசி சீன் முடிவு வரைக்கும் திடீர்னு பீரோவில் ஏறி போய் உட்காருவாங்க, டப்புன்னு குதிப்பாங்க, ட்ராமாவில் நாகேஷ் டை வச்சு கட்டில் தட்டி விட்டுன்னு கீழே விழுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அது ஃப்ராக்சர் ஆகலாம், அது ஒன்றுமே கவலைப்படாமல் இருக்கும். ஸோ ஏன் வந்து வெறும் வெர்பல் டைரியாவே போயின்னு? வெர்பல் கூட இல்லை சார், திட்டுறதே ஒரு காமெடி ஆகிடுச்சு சார். இப்போது பண்ணி தலையா அந்த தலையா மூஞ்சப்பா இப்படி திட்டினாலே ஒரு ஹலோ கிலோ மச்சி குச்சி குச்சி இப்படியே போயிட்டானுங்க.
ஜனங்களுக்கு வேறு வழி இல்லை. அவனுக்கு நல்லது கிடைச்சா ரசிச்சு பாருங்க, நல்லது கிடைச்சா சரி இருக்கிறத ரசிச்சுட்டு போகணும்னு போகிறான். அதான் உண்மை. ரைட். ஜனங்களுக்கு நல்ல காமெடி நீ கொடுத்தா ரசிக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டான். ஆமாம், கன்ஃபார்மாக பார்ப்பான். அவனுக்கு கொடுக்க ஆள் இல்லை, வேறு ஒன்றும் கிடையாது நல்ல காமெடி. ஸோ இந்த ட்ரெண்ட் ஆஃப் ரைட்டிங், இந்த ட்ரெண்ட் ஆஃப் ப்ரெசென்டிங் காமெடி, இதெல்லாமே மாறும்னு எதிர்பார்க்குறீங்களா? எல்லாமே சைக்கிள், அந்த காலத்து ஃபேஷன் திருப்பி வர மாதிரி இப்போ அந்த டைப் ஆஃப் டைலாக் ரைட்டிங் அண்ட் கண்டென்ட்லாம் வருமா திருப்பி? கண்டிப்பாக வரும். அதனால் வந்து தான் ஆகணும், ஏன்னா படங்கள் ஓட மாட்டேங்குது. எவ்வளோ எவ்வளோ பெரிய படம்லாம் ஃப்ளாப் ஆகிட்டு பார்த்தீங்களா இப்போ ரீசெண்டில், பெரிய பெரிய படம்லாம் அப்படி ஆடி போய் நிற்கிறாங்கல்ல. அப்போ என்ன அர்த்தம்? அதில் நான் எதிர்பார்த்து இல்லை, படத்தில் காமெடி வேணும், நல்ல சீன்ஸ் வேணும், சென்டிமெண்ட் வேணும், ரசிக்கக்கூடிய காட்சிகள் இருக்கணும், கரெக்ட் மிக்ஸ் இருக்கணும், எல்லாமே ஹை ஸ்பீடில் அப்படி நடந்திருந்தால் அதெல்லாம் படம் ஓடாது. எப்பவுமே இது நமக்கு இல்லை, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு படம் கூட அதான் சொல்லலாம். அதில் ஒரு கதை இருக்கணும், ஒரு சின்ன கண்டென்ட் இருக்கணும், அவனை ஃபீல் பண்ண வைக்கணும் இந்த இடத்துல. அது இல்லையே இப்போ, அது இல்லையே எந்த படத்துலையும் இல்லையே, வர்ற படத்தில். அதனால் எப்படி படம் பார்க்க முடியும்? மொதல் பட சீன் என்னவோ அதே இன்டர்வல் வரைக்கும் வச்சுக்கலாம் சீனை. இன்டர்வலுக்கு அப்புறம் அதே சீன் தான் வரும், திரும்பி 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 திரும்பி. ஏன்டா இது தான் முதல்ல ஃபஸ்ட் ஹாஃபில் காமிச்சிங்க, செகண்ட் ஹாஃபில் எதை காட்டுறீங்கன்னா, இது எதுக்கு இந்த கதை சொல்ல வர? யாருக்கும் தெரியாது. நான் ஒருத்தட்டு கேட்டேன் தான், நீங்கள் வந்து இந்த எண்ணெயில் வந்து ஹீரோயின் வழிக்குன்னு போய் ஹீரோ மேலே விழாவில், அது போன படத்தில் காமிச்சிங்க. இல்லை சார், அது நல்ல எண்ணெய், இது விளக்க எண்ணெயை மாற்றிட்டோம், எண்ணெய் தான் அதே மாதிரி. எண்ணமா அது சார். பட் உங்ககிட்ட சொல்லுவாங்கல்ல சார், காமெடி சீன் சார் நீங்கள் வரீங்க, இந்த சீன் கொஞ்சம் காமெடியாக டெவலப் பண்ணும். அது நான் கவர்மெண்ட் கிட்ட சொல்லுவேன். காரணம் என்னென்னா, டைரக்டர்ஸ் அப்படி வராங்க சார், அவங்களுக்கு ஏதோ பாவம் ஒரு ரெண்டு கிரவுண்டு இருக்குது. இப்போலாம் கிரவுண்ட் நல்ல வேலைக்கு போகுது இல்லை, ஒரு ரெண்டு கிரவுண்டு விற்று தலை பார்த்து சொல்கிறீங்களா? இல்லை இல்லை, நல்ல வேலை கிரவுண்டு, உண்மையான கிரவுண்டு இப்போ ரொம்ப விலப்படும். ஒரு ரெண்டு கிரவுண்டு விற்றா போது ரெண்டு கோடியில் படம் எடுத்துடலாம், ஏன்னா கோடிக்கணும் தான் கிரவுண்டு போகுது. அப்புறம் அவன் என்ன பண்ணுறான், மச்சானோ மாமனோ பார்க்குறான், நல்லா தான் அவனை போடுறாங்களே, அவனே ஹீரோ நடிகரன்றான். புரியுதுங்களா? ஏன்னா நான் காசு கொடுக்குறேன்ல, என் காசு அடுத்தவங்கிட்ட கூட்ட அடிக்கிறதுக்கு போயிலா, நானே அடிக்கிறேன். அது அவனுடைய தன்னம்பிக்கை. சரி போயிடும். என்னை அப்படி தான் டைரக்டர் கூப்பிட்டார், நடித்தார் படம், அவர் தான் ஹீரோ, அவர் ஏதோ நம்பி தான் போட்டார். அப்போ நம்பி தான் என்ட்ரி. அப்போ தான் ஃபஸ்ட்டு இவர் வந்து டக்குன்னு ஏதோ கட்டி பிடிச்சா சண்டை போட்டு போயிடுச்சு. அது அது வேறு விஷயம் விடுங்க. அது என்ன ஹைலைட்னா, நான் போனேன் போய் உட்காந்துன்னு. சரி, ஏதோ தழுவில் படம் வா. அப்போ தழுவு போனோன்னு, சரிப்பா என்னப்பா என்ன சீன் சார், ஏதாவது காமெடி பண்ணுங்க. யார் எனக்கு ஒன்றும் புரியாது, காமெடி பண்ணுவா? என்ன காமெடி பண்ணுவார் சார்? என்ன சார் இவ்வளோ பெரிய காமெடி ஆர்டிஸ்ட், அப்போ நான் பயங்கர பிஸி, டேட்டு கொடுக்கும்னே கொடுத்தாதே. என்ன சார் இவ்வளோ பெரிய காமெடி ஆர்டிஸ்ட்டு, காமெடி பண்ணுங்க சார், அதுதான் உங்களுக்கு உங்களுக்கு காசு கொடுத்து புக் பண்ணுறோம். யோ காமெடி பண்ணனா கா சீன் வேணாமா, ஒரு ஆள் வேணாமா, என்னத்துக்கு அதெல்லாம் சார்? என்ன சார் பெரிய காமெடி, கொஞ்சம் காமெடி எதாவது பண்ணுங்க சார். அப்படியே சொல்கிறேன், ஒரு மணி நேரமா நான் எனக்கு கோவம் வந்துச்சு, இந்த பாருப்பா உங்கள் அட்வான்ஸ் வேணும் திருப்பி கொடுத்துருக்கேன். தனியாகலாம் இது காமெடியெல்லாம் என்னால் பண்ண முடியாது. காமெடி ஆர்டிஸ்ட் வேணும், ஒரு சீன் வேணும், ஒரு இடம் வேணும், ஒரு வீடு மாதிரி ஏதாவது இருந்தால் தான் காமெடி பண்ண முடியும். அப்படியா? சரி நாளைக்கு வாங்க சார். அப்படிதான் இப்போ நாளைக்கு எதாவது ஆளை வச்சு ரெடி பண்ணுறோம் சீனு. அப்படின்னு பார்த்தா போன வெண்ணீர் அடமுறுத்தி நான் டெல்லி கணேஷ், நான் ஏஆர்எஸ் கூட இருந்தேன். ஆமாம், ஏஆர்எஸ் கூட இருந்தார். கரெக்ட். எல்லோரும் உட்காந்தான். இப்போ எத்தனை பேர் இருக்காங்களா கேட்டிங்களா? காமெடின்னு கேட்டிங்களா? டெல்லி கணேஷ் இருக்கார், அவர் இருக்கிறாரு, ஏஆர்எஸ் இருக்கிறாரு. இப்போ பண்ண காமெடி எனக்கு ஒன்றுமே புள்ள பண்ணேன். டெல்லிக்கு நான் சார் கேட்டு சொன்னேன் சார், ரொம்ப பாடுபடுத்துகிறாரு சார் இந்த டைரக்டர், தயவுசெய்து ஏதாவது பண்ணுவேன். பரவாயில்ல ரமேஷ், நான் காக்காரவாசன் வந்தார். அப்போ ஆ அவர் வேறு வந்தார். அவருக்கு ஒன்று என்ன காமெடி பண்ண சொல்கிறாங்க? அவருக்கு அவர் நாடகக்கார், அவர் மொத்தம் வசனம் எழுதி கொடுத்தாலும் அடிப்பார். அவர் அப்படிலாம் இருக்குது சார் சினிமாலாம். போய் எப்படி சினிமா ஒரு படம், இப்போ நீங்கள் பேப்பர் பிரித்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கத்து ஃபுல்லாக சினிமா தான் ஸ்டில்ஸ் இருக்குது. ஆமாம், காதல் காதல் கசக்கும், நீ ஏண்டா காதலிச்ச, எங்கள் வீட்டில் மழை, நான் உன்னை பார்ப்பேன், நீ என்ன பார்ப்பியா, பார்த்துட்டே போயிட்டியா, செவத்தில் பள்ளி, செவத்தில் பள்ளி, தாத்தா அப்பா ஆகிட்டார், அடித்தா உதப்பியா, வச்சா அடிப்பேன். அப்புறம் இது விசா வந்ததுக்கு அப்புறம், ஆமாம், ஆனியன் ரைத்தா, ஆமாம், மத்த குழம்பு, சுட்ட பழம், இப்படியே வைக்கிறேன் சார், சுட்ட பழம், அப்படிலாம் படம் இருக்கு. இதெல்லாம் எப்படி சார் படம் ஓடும்? இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. நான் கேட்குறது என்னென்னா, ஒரு ஒரு ப்ரொடியூசர் காசு வச்சுருக்கீங்க, ஓகே, காசு எடுத்துகிட்டு வரீங்க, ஓகே, ஒரு டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. அவன் இப்போ அது மட்டும் இப்போல்லாம் இதனால் நாங்கள் போனோன்னே, ஆ அப்படியாப்பா காசு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுவார் ப்ரொடியூசர். அவர் உட்காந்து சொல்லுவேன், அப்படி ஆரம்பம் பண்ண சார், இப்படி ஓப்பனிங் எடுத்தோன்னு ஒரு கிராமம் சார், அப்படியே ஆரம்பியே சார் எல்லாருமே ஓப்பன் பண்ணது, அது டைரக்டர் பழக்காது, ஓப்பன் ஒரு கிராமம் சார், அப்படியே ஃபுல்லாக கதையை சொல்லுவோம். 1.5 மணி நேரம் கேவனாலும் தூங்குவார், தூங்க பண்ணுவாங்க, அப்போ தான் சார் இல்லை அப்படி சவுண்ட் கொடுப்பான் அப்படி, ஏன்னா அவர் தூங்கிடக்கூடாதே, அப்புறம் செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்றவாரு. இப்படியே கதை சொல்லிட்டு நீங்கள் நான் ஒரு 3 மாதம் கழிச்சு வந்து படம் ஆரம்பிச்சுருவேன். இந்த 3 மாதம் நான் சோத்துக்கு என்ன பண்ண நினச்சார் இருந்தாலே நினைக்க மாட்டார். என்ன பண்ணுறது, சினிமா மாதிரி ஒரு ஆசைப்பட்டோம் சார் நாங்கள்லாம், அதனால் அப்படி அவசரப்பட்டுருவோம். அப்புறம் ஓகே பண்ணிவிடுவோம் கதையை ஒரு வழியாக. ஆஹாப்பா ஏதோ வாழ்க்கை ஒன்று நினச்சி ஒன்றும் ஆஃபீஸ்லாம் போடுவாங்க, இப்போ உட்காந்துருப்போம், நம்ம தான் டைரக்டர் சொல்லி. அப்போ ஒன்று நம்ம கிட்ட தான் அசிஸ்டன்ட் சான்ஸ் கேட்பாங்க ஒருத்தர், சார் அசிஸ்டண்டாக டேய் நானே அசிஸ்டன்ட் தான் உண்மை, அது அவனுக்கு தெரியாது விஷயம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருத்தர் வருவார், இந்த உட்கார், தம்பி யார் தெரியுமா? யார் சார்?
அபிராம் தேட்டருக்கு இல்லை செங்கல்பட்டு ஏதோ தேட்டர் பேர் சொல்லுவார். ஆமாம், அதில் ஆப்ரேட்டர். அதுக்கு என்ன சரிப்போம், அவர் கரெக்டாக சொல்லுவார் இந்த படம் ஓடுமா ஓடாதாங்க. தியேட்டரில் இன்டர்வில் நாங்கள் இவர் தான் கேட்போம், என்னென்ன படம் எப்படி கரெக்டாக சொல்லுவார், அண்ணே இந்த படம் ஓடாதுங்க. அவ்வளோ நாலேஜ் உள்ளவர். ஏன் அப்போ அவர் டைரக்டர் ஆகி தானே, என்னையே கொடுக்காது சொல்ல சொல்கிற, நீ ஓகே பண்ணக்காது தானே. இவர் ஸ்டாலில் பாப்கார்ன் விற்கிறவர், இவர் இவர்கிட்ட ரெண்டு பாப்கார்ன் வாங்கினாலும் படம் நல்லா இவர் யாத்திரமா பாப்கார்ன் விற்கிறவர் கரெக்டாக சொல்லுவாப்பில். என்ன கன்சாமி நீ சொல்ல, ஆ நான் சொல்லுறேன் அந்த படம் உடனே ஓடல இல்லை, ஏ ஓடு உன் படம்னு சொல்லியிருக்காளான்னு கேட்பேன் நான். இப்படி எல்லாருடைய கதை சொல்லணும் சார். கடைசி வரி கதை சொல்லியே மாஞ்சி அப்புறம் அவர் படமும் எடுக்க மாட்டே போயிடுவார் காஃபீஸை போட்டு. இப்படிலாம் அவஸ்தப்படுற காலத்தில் இப்போ என்னாச்சுன்னா, கதை போய் ப்ரொடியூசர் சொன்னேன் சார் கதை சொல்கிறோம், கதை சொல்லாங்க சார், ப்ளீஸ் டோன்ட் சேஸ் கதை, ஷோமி ஷோமின்றான். என்னத்த ஷோ, எதுக்கு ஷோ பண்ணான் அப்படின்னு கேட்டால், லேப்டாப்பில் காட்டணுமா அவனு படம். ஏன்னா இப்போ விஷுவல் கமிஷன் படித்து நிறைய பசங்க வராங்கள்ல, அவனுக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணிடுறானுங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம் எங்கே திருன்னா, எவன் எடுத்து கொடுத்தான், எப்படி பண்ணான், எதுவும் எவனுக்கு தெரியாது. புரியுங்களா, நல்லா இருக்க இவன் லூதி ஸ்கிலிங் அப்படி முடிவு பண்ணுறான் சார். அவன் இவன் அஸ்டண்டர்ட் ஒர்க் பண்ணியிருக்கானா, இவனுக்கு பட்ஜெட்டை பற்றி தெரியுமா, டைமிங் தெரியுமா, ஷெட்யூல் தெரியுமா, ஒன்றும் தெரியாது. அவன் என்ன பண்ணுவான், எட்டு நிமிஷம் படத்தை நீ எப்படி 150 நிமிஷத்துக்கு அதெல்லாம் அவர் எடுத்துருவார். அவன் எடுத்துக்கிட்டே இருப்பானே, அவனுக்கு சான்ஸ் வச்சு அவனுக்கு தான் கவலை, யோசிச்சு யோசிச்சு எடுப்பான். இவன் செலவு பண்ணுற ப்ரொடியூஸ் தானே, அப்புறமா அவன் கம்ப்ளைண்ட் நிற்கும் யூனியன்லையும் கவுன்சிலையும், சார் அவன் 81 ரூபாய் முடிக்கிறானா சார், 2000 ரூபா ஆயிடுச்சு சார், இன்னும் படத்தை முடிக்க மாட்டேன்றான் சார். நீ ஏன்டா கொடுத்த படம், ஒரு டேரக்டர் கொடுக்குறியா, அவன் கதை பிடிச்சா கதை வாங்கி ஒரு நல்ல டேரக்டர் கொடு. இல்லையா அவன் யார்கிட்ட ஒர்க் பண்ணி நான் கடவுளா சார், நான் வந்து இத்தனை படம் ரவிக்குமார் ஒர்க் பண்ணியிருக்கேன், இத்தனை படம் சீசுந்தர்ட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், இத்தனை படம் விக்ரமன்ட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், இத்தனை பெரிய வெற்றி வாங்க எல்லாம் சொன்னால் ஓகே நீ படம் கொடு. நீ ஷார்ட் ஃபிலிம் பார்த்து எது நீ படம் கொடுக்குற, அப்போ ப்ரொடியூசர் மேலே தப்பு இருக்குல்ல. சூப்பர். அது மாதிரி நிறைய படங்கள் தனியாக குப்பையில் போயிட்டுருக்கு சார். படம் போய் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கிற மத்தியில் உன்னுடைய ஆக்டிங் பொட்டன்ஷியல்லாம் பார்க்கும்போது, தெனாலி அவ்வை சண்மிகி இதிலெல்லாம் கமலஹாசன் நடிக்கும்போது நார்மலாகவே ஒரு சீனில் வந்துருக்கிற பொட்டன்ஷியல் அந்த லெவலை வந்து அப்படியே தூக்கி 200% தூக்குவார் கமல். எல்லா கேரக்டர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் சொல்லுங்கள், நீங்கள் எந்த அளவுக்கு அவரது இறக்குவீங்க? அவரது இறக்கலாம் முடியுமா? ட்ரை பண்ணி அவரோட நம்ம சேர்ந்து மேலே போவோம். ட்ரை பண்ணிருக்கீங்க? அதெல்லாம் முடியும். அதில் ஏதாவது டேக் நினைக்கவே கூடாது. அதெல்லாம் பற்றிலாம் தெனாலியில் ஒன்று கிடையாது. அதெல்லாம் டவாலி டமாலி அது நம்ம டைலாக், அது வந்து அது ஃபஸ்ட்டு டைலாக் ஒன்று எழுதுனா கிரேஷ் மோகன் ஃபஸ்ட்டு சீன் நடிக்கும்போது ஒரு இடத்துல கபா அந்த தெனாலின்னு பேர் வச்சு அந்த பேர் ரிஜிஸ்டர் ஆகிட்டுருக்கா. அவர் நம்பினார் நான் வந்து கபாலியன்னு சொல்வேன், ஏய் கபாலிலடா தெனாலின்னு டெல்லி கணேஷ் அவ்வளோ ஒரு சில டைலாக் அவர் எழுதணும்னா எனக்கு அந்த ஐயில் இன்ஸ்பயர் வந்துச்சு, இதை நம்ம பிடிச்சிக்கலாம் பாயிண்ட்டான்னு சொல்லிட்டு பட்டம் பூரா அதை யூஸ் பண்ணிட்டேன். அது பெரிய ஒரு ரீச் ஆகிடுச்சு. ஸோ அவைஷம் சண்முகியில் அந்த பொம்பளை வேஷம் ஒரு பெரிய மிஸ்ட்ரியாக இருந்தது இல்லை, அதில் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் இருந்து என்னென்ன சீன்ஸில் எப்படி இருந்தது? அவை சண்மிகள் வந்து நீங்கள் இப்போ சொன்னால் திட்டுவீங்க, இருந்தாலும் பரவாயில்ல சொல்கிறேன், எண்ணெய் ஊற்றி வழி கொடுச்சுன்னு நான் சொன்னேன். சொல்லும்போது யோசித்தேன் இந்த சீன் நம்ம கூட சொல்லியிருக்கோம், இவர் எப்படி முன்னாடி சொல்லிட்டேன் எண்ணெயில் வழிக்கிறதா? ஆமாம், எண்ணெய் ஊற்றி விடுவாது, எண்ணெய் டெக்னிக் ஊற்றி விடுது, ஜெமினி செல் விடுப்பாங்க எடுப்பு பிடிச்சி விடுறதுக்கு. கரெக்ட் கரெக்ட், நான் சொன்ன சீன் தான் அது. அதான் யோசிச்சு எப்படி இவர் சொல்கிறேன். நீங்கள் லவ் லெட்டர் எண்ணெய், அதனால் நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஆரம்பிக்கலாம், மளிகை கடை ஆரம்பிக்கலாம், இதெல்லாம் நல்லா தரவா இருக்கீங்க. ஆல்மோஸ்ட் கம் டு க்ளோஸ் நவ். அண்ட் ரமேஷ், உங்ககிட்ட இந்த சம்மந்தெல்லாம் பேசுறது டெல்லி கணேஷ் பிரமாதமாக பண்ண ரொம்ப பிடிக்கும். நான் ஒன்று கேட்டால் வேறு ஒன்று பதில் சொல்லுவேன், பிஸ்தா வேறு ஏதோ ஒன்று பேசுவேன். அவரை பற்றி சொல்லணுன்னா, டெல்லி கணேஷ் சார் பற்றி சொல்லணுன்னா, அவர் நாங்கள் ஒரு குரூப் ட்ராமா போட்டுருப்போம், அவங்க ஒரு குரூப் ட்ராமா போடுவாங்க, அவங்க குரூப் வந்து விசு சார் குரூப்பில் இருந்தார், அப்புறம் அந்த மௌலி சார், அப்புறம் அவர் மௌலி சார் ட்ராமா போட்டிருந்தார், நாங்கள் அவங்களுக்கு போட்டியாக ட்ராமா போடுவோம், ஒருத்தவங்களும் திரும்பி பார்க்க மாட்டான் எங்கள் ட்ராமாவில். ஆடியன்ஸ் அப்படியே வந்து உட்காந்துருப்பான், நான் சொன்னேன் பார்த்தியாடா டே மௌலி ட்ராமா மட்டும் இல்லைடா நம்ம ட்ராமா கொடுப்பாரு, ஒருத்தன் எழுந்து போனான் இன்டர்வியூவில், அப்போ படம் ட்ராமா நல்லா தான் அர்த்தேன், எல்லாம் நம்ம சொந்தக்காரங்கடா பஸ்ஸுக்கு காசுக்கு தானே போவானுங்க, நீ ஏன்டா ஃபீல் பண்ணுறேன், அந்த அளவுக்கு எங்கள் நாடகம் இருக்கோம். நாங்கள் போய் பாரதி ராஜாக்கு டிக்கெட் கொடுப்போம் சார், நீங்கள் வந்துருங்க சார். சூப்பர். அவர் வந்துருப்பா, யாராவது அப்படி கூப்பிட்டா டைரக்டர் வருவானா, அந்த அறிவு கூட எங்களுக்கு கிடையாது. போகிற சைக்கிளில் போயிட்டு இருப்பேன் சார், திடீர்னு அவன் அந்த பக்கத்தில் ஃப்ரெண்டு ஒருத்தன், ஏ எங்கடா போகிறேன், நான் ராமானு எம்ஜிஆர் கூட கொடுத்துட்றேன் நாடகத்துக்கு, ஆ கொடுங்க நான் எம்ஜிஆர் கொடுத்து வந்துடுறேன், போய் என் தோட்டத்தில் கொடுத்துட்டு வருவோம் நாங்கள், அவங்களும் சிரிப்பானுங்களா என்ன பண்ணுவான்னு தெரியல, பின்னாடி திட்டிருப்பான்னு நினைக்கிறேன், லூசுங்கெல்லாம் சுற்றுறானு போல நாட்டில் இருந்து. எப்படி சார் வரும் எம்ஜிஆர் வந்து ஒரு ட்ராமா, அதுவும் ஒரு கல்யாணம் படுத்தப்பட்ட ட்ராமா வருவானா, அதெல்லாம் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது, அப்படிலாம் கேவலமாக நாங்கள் இருந்திருக்கோம். அப்போது ட்ராமா போடும்போது டெல்லி கணேஷ் ஒரு ட்ராமா பார்ப்போம் நாங்கள், அது அண்ணாமலை மண்டலத்தில் டக்குன்னு உள்ளே அப்படி போய் வந்து டிக்கெட் வாங்க சைடில் உள்ள இப்படி போய் உள்ளே போயிடும் பார்ப்போம். அதில் வந்து டெல்லி கணேஷ் ட்ராமா டௌரி கல்யாண வைப்பு, ஆமாம் டவுரி கல்யாண வகுப்பு ட்ராமா, சூப்பர் ட்ராமா. அந்த ட்ராமாலேயே ஒரு கேரக்டர் பண்ணுவார், அதாவது ரெண்டு வீட்டுக்கு இல்லாத ஒருத்தர் உள்ளே போட்டுருவார், திருட்டு ஜல்லந்தர் சுப்புடுன்னு ஒரு கேரக்டர் பேர் தெரியல, அவர் உள்ளே போது என்ன பண்ணுவார், எல்லாம் எல்லாம் பயங்கரமாக அனுப்பமெண்ட் பண்ண கட்சியில் பிடிச்சிருவாங்க, அவர் யார் யாரையெல்லாம் திட்டுவான்னு சொன்னோன்னே யார் இல்லை சொன்னால் கையில் சாப்பிட்ட கையை அப்படியே தொடச்சிட்டு
அப்படி அழுதுட்டு போவார் சார். சென்டிமெண்ட்டாக ஒரு டைலாக் கடைசியில் பேசுவார். என்ன அது வசதி இல்லைங்கிறது லாஸ்ட்டில். அப்படி போனோன்னா நம்மளாம் ட்ராமா பார்க்குறேன் அழுதுடுவோம் சார். அந்த மாதிரி ஒரு கிரேட் ஆர்டிஸ்ட். அவர் கூட நான் தெனாலி எனக்கு அவர் நல்ல ரேப் ஒர்க் அவுட் ஆகும். சூப்பர். எப்போவுமே நல்ல. உங்கள் காமெடியில் யாரும் அழுதுருக்காங்களா? காமெடி இப்போ மற்றவங்க ஜனங்க எழுதிருப்பாங்க. இல்லை ஏதுக்கு சொன்னால் டெல்லி தினேஷ் வந்து இந்த ஏதாவது ஒரு கேள்வி கேட்கும்போது சம்மந்தெல்லாம் ஒரு பதில் சொல்லுவார். அது நீங்கள் அவர் கூட இருக்கிறதால உங்களுக்கும் அந்த குவாலிட்டி கண்டிப்பாக இருக்கும் நினைக்கிறேன். இப்போ நான் கேட்குற விஷயத்துக்கு சம்மந்தெல்லாம் நீங்கள் சொல்லணும். அப்புறம் சம்மந்தெல்லாம் முடிச்சிடலாம் ப்ரோக்ராமை. இது கலர் கலராக ஷர்ட் போட்டிருக்கீங்க வந்து இது துணி வாங்கி தைக்கிறதால ரெடிமேடாக ரமேஷ். இது இப்போ சம்மந்தெல்லாம் சொல்லணுமா? சம்மந்தம் நீங்கள் நாங்கள் கேள்வி கரெக்டாக பதில் சொல்லக்கூடாது. இது வரைக்கும் கரெக்டாக சொல்லிட்டீங்க. அப்படியே அதனால் இந்த இது வந்து துணி வாங்கி தைக்கிறதால இது ரெடிமேடாக ரொம்ப அந்த சவுண்டு வந்து கரெக்டாக எடுக்கவும் எடுக்காதா? அதான் பட் ரைட் ஹேண்டில் வாட்ச் கட்டியிருந்தீங்க ஒரு பீரியடில், அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்டுக்கு மாற்றி. பட் கொலுசெல்லாம் சம்டைம்ஸ் காதில் போட்டுக்கிறீங்கல்ல? கிளாஸ் வச்சிங்களே தண்ணி கொடுத்தீங்களா? அது ஒரு கிளாஸ் தண்ணி கூட வைக்கலாம். ஆ, இப்போ கேமராவில் வந்து நீ இந்த பக்கம் கேமரா இந்த பக்கம் நின்றுருக்கீங்க, அந்த பக்கம் நின்றுருக்கீங்க இல்லையா? அப்போ எந்த பக்கம் பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக? உண்மையிலேயே உண்மையிலே சொல்லணும்னா வந்து ஃபோனு வந்து இப்போ நடுநல்லா அடிக்காமல் இருக்குது. அதான் ரொம்ப பிடிச்சி அப்படிதான் நம்மளை ரொம்ப தொந்தரப்பட்டேன். ஒரு ஒரு தடவை மைக்கை முழுங்கினீங்க இல்லையா ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போது? தெனாலே எந்த இடத்துல பார்த்தாலும் டேரக்ட் கூப்பிட்டு தெல்ல குதி சொல்லுவார். ஆமாம், ஹேர் கட் வந்து செல்ஃப் தான் இல்லையா? அதுதானே சொல்ல வரீங்க? இல்லை, குதிக்கும்போது அவர் என்ன சொன்னேன், நான் சொன்னேன் சார் நான் குதிக்கும் ஆர்டிஸ்ட் நான். இப்போ நீங்கள் குச்சி என்ன உடம்பு சரி அடுத்த ஷார்ட் ஷூட்டிங் எப்படி போகிறது? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டூப்பு போடுங்கன்ட்டு போயிட்டேன். அடிப்பட்டோது சர்ஜரி நீங்களே பண்ணிட்டீங்க டாக்டர் வேண்டான்ட்டு. அப்போது ரவிக்குமார் சார் டெல்லி கூப்பிட்டு சார் தண்ணியில் குதிக்க முடியும். அது என்ன குதிக்கலாம்? ஏன்னா அவர் டைரக்ட் ஆர்டிஸ்ட். டே கடை அவர் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு, அவரே தண்ணியில் குதிக்கிறேன்றார். உனக்கு என்ன குதிரா அப்படின்னு நான் அவரை பார்த்தேன். சார் உங்களுக்கு என்ன இருக்கா சார்? நான் இவ்வளோ சண்டை போட்டு டூப்புக்கு ரெடி பண்ணுக்கிறேன், என்ன போய் குதிக்க வச்சிட்டிங்களா? எங்கே பார்த்தாலும் குதிக்க வச்சுருவோம் சார். தண்ணியை பார்த்தா குதிச்சுட்டு அதில் ஹைலைட் நான் குதிச்சு முடிச்சு எழுந்துக்கோம்ல, யாருமே இருக்க மாட்டாங்க சார். எல்லாம் போயிடும், அடுத்த ஷார்ட் எடுத்து போயிருப்பாங்க. நம்ம செத்தோமா இருக்கிறோமா முழுகணுமா அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க சார். அந்த மாதிரி நடக்காது. அப்போ கோலம் நீங்களே போட்டுருவீங்கல்ல? என்ன பண்ணுறது வந்து அப்புறம் சுடு தண்ணி எடுத்து ஊற்றி குளித்து ஒரு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணுமா நான் கேட்பேன். என்னப்போ உள்ள எல்லாம் பூச்சிலாம் கடிக்குது, என்ன விஷயம் மாதிரி தான், என்ன பாம்பு கும்பு கும்பெல்லாம் இருக்குமா? முதல்ல எல்லாம் தான் பாம்பெல்லாம் இருக்கா சார் அந்த மாதிரி குட்டதில் அப்படின்வா? நே முதலே இருக்குமா உங்கள் கொடைக்கால் ஏரியில் அப்படின்னு அந்த அளவுக்கு போகணுங்க நம்மளுங்க. சூப்பர் ரமேஷ் வந்து ஃபென்டாஸ்டிக்கான வந்து கலகலப்பா சீரியஸான விஷயங்களாக இருக்கட்டும் காமெடியான விஷயங்களாக இருக்கட்டும் உங்கள் கூட பேசும்போது டைம் போகிறதே தெரியல. ஸோ பார்க்குறவங்களுக்கு வந்து அப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் ஒரு படமே பார்த்த மாதிரி. தொடரும் நீங்கள் ஆரம்பித்து நீங்கள் தமாஷா சொன்னீங்க சினிமாவில், பட் ஸ்டில் உங்கள் கெரியரில் சூப்பர் ஹிட்ஸ் எல்லாம் கண்டிப்பாகவே தொடர போகுது. எங்களுக்கு நீங்கள் வந்தது ரொம்ப ரொம்ப பெரிய பெருமை ஆஸ் அ காமெடியன் ஆஸ் அ கிரியேட்டர் ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உங்கள் பேட்டியில் கலந்து ரொம்ப சந்தோஷம், ரொம்ப கலகலப்பாக போச்சு. அதை கேள்விகள் கேட்டால் தான் எங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வரும், இல்லைனா வரவே வராது. சும்மா போய் சில இடத்துல தான் அந்த காமெடி பண்ணுங்கன்னா வராது. நீங்கள் நேரம் செலவுன்னு கேமரா வச்சுட்டு சார் உங்கள் அனுபவம் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கன்னா என்ன அனுபவம் சொல்கிறது? வீட்டில் இன்னைக்கு கடன் வாங்கினா காருக்கு லோன் கட்டாதா எதை பற்றி அனுபவம் கேட்குறாங்க அப்படின்னு டவுட் வந்துடும். வீட்டில் சண்டை போட்டதா இல்லை பசங்க முறைச்சதா எதுவுமே தெரியாது நமக்கு. ஆனால் இப்போ பரவாயில்ல, ஒரு விதத்தில் நீங்கள் கேள்விகள் கேட்டதுனால நல்லா இருக்குது. இன்னும் ஒரு சந்தோஷமான சோகமான எப்படி வேணால் வச்சுக்கலாம். எனக்கு ரெண்டு பசங்க, ரெண்டு பசங்க நான் என்ன பண்ணிட்டேன், நம்ம தான் கஷ்டப்பட்டோம் அசிஸ்டன்ட் ட்ரை நடிகனே ரொம்ப கஷ்டப்பட்டோம். நடிகனாலாம் தப்பிச்சேன், விக்ரம் சார்லாம் என் லைஃப் இல்லைன்னு வச்சுங்க. அப்போது விக்ரம் சார் என்ன பண்ணார், டைட்டில் போட்டார் உன்னிடத்தில் படத்தில். நான் சொல்லுவேன் காசெல்லாம் மேலே போடுறேன், நீ பார்த்து மேலே கூட நான் எடுத்துக்கிறேன், மற்றலாம் நீயே எடுத்துக்கு போனேன். காட் இஸ் டபுள் கிரேட் அப்படின்னு ஒன்று ஃப்ரீஸ் பண்ணி கதையை திரைக்கதை வசம் டேஸ்ட்டு விக்ரம் போடுறாரு, டைட்டில் போடுறாரு. நான் பிரிவியூவில் பார்க்குறேன், இந்த ஆளுக்கு தேவையாக இது என் முஞ்சில் டைட்டில் போடுறது. நான் எடுத்த படம் ஃபஸ்ட்டு படம் வரல, ரெண்டாவது படம் ஓடல, அஞ்சு நாள் போய் நின்று போச்சு ஒரு படம். இப்போ வந்து நம்மளை கூப்பிட்டு வெளியே வந்து சார் என்ன சார் இப்படி பண்ண என்ன என்ன ரமேஷ் கண்ணா ஏன் சார் என் மூஞ்சில் டைட்டில் போடு, நாங்களாம் டைட்டில் போட்டால் சாமி மேலே போடுவோம், கற்பூரத்தில் போடுவோம், எம்ஜிஆர் மேலே வெற்றி வெற்றின்னு கத்தினா அப்படிலாம் சென்டிமெண்டாக போடுவோம் டேரக்ட். என் முகத்தில் போகிறீங்களா சார், இந்த படம் ஓடி முன்னாடி கார்த்திக் எல்லா படம் இட்டு அந்த படத்தில் நடித்த அத்தனை பேர் அஜித்து பெரிய இட்டு காதல் கொட்டை பண்ணியிருக்கிறார், எல்லோரும் அந்த படத்தில் நடித்த அத்தனை பேர் பெரிய இட்டு சார். இப்போ நான் மட்டும்தான் சார் இது வந்து பேக்வேர்ட், அதாவது நான் சென்டிமெண்ட் பர்சன், ஓடாத ஆள் என்ன போட்டிங்களா சார்னு அவர் சொன்னார். அப்போ சொன்ன டைலாக் தான் அவர் வானத்தை பொருள் வச்சார். இந்த மாதிரி இப்போ ராசி நல்லா இருக்கணும்னா எல்லோரும் வீட்டில் நரி வளர்க்கணும், சகனம்னா பூனை வளர்க்கக்கூடாது, ஆனால் வீட்டில் பூனை தான் வளர்ப்பாங்க, நரி வளர்க்கணும் போ அப்படின்னு வச்சார். கிளாஸ் சூப்பர். அதில் வச்சுட்டு அப்புறம் வானத்தை போல டைலாகே வச்சார். அப்படி ஒரு லைஃப் அவர் கொடுத்தாரு. நான் நினச்சேன் இந்த மாதிரி நம்ம மாதிரி கஷ்டப்படக்கூடாது, விக்ரம் சாமி யாராக வந்தால் லைஃபு லைஃப்பில் சினிமாவில் யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணால் தான் நீங்கள் முன்னாடி வர முடியும். அது யாராக நமக்கு வருவாங்க, நம்ம யாருக்காவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறோம்னா நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணுறீங்க, நீங்கள் ஹெல்ப் பண்ணல, காட் இஸ் ஹெல்பிங் த்ரூ யூ. அதை முதல்ல ஞாபகத்தில் வச்சுங்க. அப்படி இருக்கும்போது என் பசங்க ரெண்டு பேரும் படித்தானுங்க, ஐடி படித்தானுங்க, படித்தோடனே வேலை கிடச்சிச்சு, விப்ரோவில் வேலை கிடச்சிச்சு. ரெண்டு பேரும் ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணானுங்க. பெரியவனுக்கு வந்து யூஎஸ் போகலாம் அப்படின்னு அவங்க கொடுத்தாங்க.
என் நேராக வீட்டுக்கு வந்துட்டு நான் யூஸ் போக மாட்டேன் வெளியூருக்குன்னு. சரி வேறு ஊருக்கு மாற்றி கேள்றான், இல்லை நான் சினிமாக்கு போக போகிறேன். அப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு அட்டாக், ஹார்ட் அட்டாக், ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் அன்றைக்கி. சரி என்னடா பண்ணுறேன், சரி இப்படி சொல்கிறான்னு சொல்லி அவங்க அம்மா அழக ஆரம்பிச்சு. அவங்க அப்போ சொன்னால் நீங்களாம் வந்துட்டு அவன் வரமாட்டான், உங்களோட நல்லாக்குறான் அவன். எப்படி அம்மாவுக்கு எப்பவுமே நம்மளோட நல்லா தான் இருப்பான். டே நான் சொன்னேன், அம்மா நாங்கள் பட்ட ஐடியெல்லாம் ஒன்று தெரியாது, நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறேன், விட்டுருங்க அவனை என்ன சேர்த்து விடுங்கன்னு முருகதாஸ்ட்டு போய் கேட்டேன். அவர் நம்ம மேலே ஏதோ ஒரு பாசம், உடனே அவர் சேர்த்துட்டார். அவன் போயிட்டு நான் முருகதாஸ் போயிட்டானே, உடனே ரெண்டா பையன் ஸ்டார்டிங். அப்போ அவன் மட்டும் தான் விட்டு போன வேலையை, நான் விட மாட்டேன் வேலையை விட்டான். இது ரெண்டாவது ஸ்டோக் எனக்கு. ஏன்டா டே அவன் ஏதோ விதியன்னு வரான், உனக்கு ஏன்டா தேவை? அல்ல இல்லை முடியாது, சன் ஸ்ட்ரோக்னா எஸ்யூஎன் நினச்சிருக்கேன், எஸ்ஓஎன்ன்றது எனக்கு இப்போ தான் தெரியும், சன் ஸ்ட்ரோக். ஆனால் சரி வேறு வழியில் போய் மணிரன் சார்கிட்ட கேட்டேன். அவர் பார்த்தேன், எனக்கு 25 இயர்ஸ் தான் ரமேஷ் எனக்கு தெரியும், நீ என்ன பண்ண ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணு. அப்போ நீ ஏன் டைரக்டர்ன வை அவர் கம்மிங் அசிஸ்டன்ட், அவர் அந்த ஸ்டைல் தானே பண்ணேன். இவன் என்ன பண்ண, இவன் நேரத்துக்கு போய் ஷார்ட் ஃபிலிம் பண்ணான், தி காட் ஃபாதர் ஷார்ட் ஃபிலிம் பண்ணான், அது பயங்கரமாக வைரலாகி அது அவர் வரைக்கும் ரீச் ஆகி அவர் உடனே கூப்பிட்டு அவனையும் வேலை சேர்த்துட்டார். அவருக்கு டவுட் இல்லையா, காட் ஃபாதர் நம்மளே பண்ணுறோம், நம்ம அந்த மாதிரி பண்ண அதே பண்ண அதை தான் நினச்சார். அவர் நான் கதை வேறு மாதிரி இருக்கும், சின்ன ஷார்ட் ஃபிலிம் இருக்குது பாருங்க. அதனால் வந்து ரெண்டு பேரும் போயிருக்காங்க. அதுக்கு நான் இப்போது விக்ரம் சார், ரவிக்குமார் சார் தேங்க்ஸ் மட்டும் இல்லை, இப்போ வந்து மணிரத்னம் சாருக்கும் முருகதாசெல்லாம் மட்டும் தேங்க்ஸ் சொல்லணும். என்ன வாழ்க்கை தானே, ஏன்னா யாராவது ஒருத்தர் போகணும் சார் நம்ம லிஃப்ட் பண்ணுறதுக்கு, அது நம்ம நினைக்கிறோம். நிச்சயமாக யாராவது நீ உயர பிறர் உயர்த்து, அதான் என்னுடைய மோட்டோவே. நல்லா இருந்தது இந்த பாஸ்கி டிவி இன்டர்வியூ, ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா இதெல்லாம் சொல்கிறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடச்சிது, அதுதான் பெரிய விஷயம். மக்களை போய் சென்றடையுது இல்லை, பெரிய ரீச் ஆகுது. அதனால் இனியும் வாட்ச் பாஸ்கி டிவி, டோன்ட் மிஸ் இட். எனக்கு பொறுத்த வரைக்கும் போத் த லைஃப்ஸ் மஸ்ட் பி பேலன்ஸ்ட், ஃபேமிலி அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப். ரொம்ப ஜாஸ்தி நம்ம ப்ரொஃபஷனுக்குள்ளே போயிட்டே இருந்தால் ஃபேமிலி லைஃப் பாதிக்கும், ரொம்ப ஜாஸ்தி ஃபேமிலி லைஃப்க்கு போனால்